Vanakkam. Welcome to Aachi's Masala Varangum. Ninaithale Inikkum, powered by Lalitha Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. Cinema thurailendu ellarum, including me, naanga ellarum ore kudumbathile sendavanga da. Adhu endha kudumbam pathingana kalai kudumbathil irundha ellarum. Ena feel like one huge big happy family na solunga. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒருத்தர் கூட முகம் பார்த்துட்டு பழகி அவங்களோடையே உட்காந்து சாப்பிட்டுட்டு அவுடோர் போனால் ஒரு 40-50 நாள் வந்து கண்டினியூஸாக கூட ஒர்க் பண்ணிட்டு அப்படி ஒரு கலை குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான் வி ஆர் ஒன் ஹியூஜ் பிக் ஃபேமிலி. ஆனால் அப்படி ஒரு ஹியூஜ் பிக் ஃபேமிலி சொல்லும்போது ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறாரு. ஒரு பெரிய இசை குடும்பத்தில் சேர்ந்தவர். ஆனால் அந்த இசை பக்கம் போகாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டைரக்டர் ஆகிருக்காரு. அதுவும் டைரக்டர் சொல்லும்போது சாதனா டைரக்டர் இல்லைங்க, ஒரு பிராண்ட் டைரக்டர். அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நேமோட தான் வரும். இட்ஸ் சோ அண்ட் சோ ஃபில்ம் அப்படி தான் வரும். அண்ட் ஒரு நியூ ஜெனரேஷன் ஆஃப் ஃபில்ம் சொல்லும்போது ஐ திங்க் இவர் தான் அந்த நியூ ஜெனரேஷன் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவர் யார்? இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர், இவருடைய தம்பி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் நடிகர். ஆனால் எல்லாத்துக்கு மேலே அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டைரக்டர், இசையமைப்பாளர், ப்ரொடியூசர், சிங்கர் எல்லாமே சேர்ந்து. யாருன்னா உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருக்கும். ஏன்னா நான் வசிக்கும் போது சென்னை 28, அதுக்கப்புறம் கோவா வரைக்கும் போயிட்டு சரோஜா பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இசையின் இனிமையில் பிறந்து பாடகராய் நடிகராய் பரிமாணம் அடைந்து தனது இயக்கத்தால் ரசிகர்களின் மனதை மயக்கிக் கொண்டிருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தந்த இன்பத்தென்று வெற்றி கனிகளை பறிக்கப் போவதையும் இனி தனக்கென ஒரு பாதை போட்டு தனி சாம்ராஜ்யம் செய்ய போவதையும் நினைத்தாலே இனிக்கும். Please welcome the brand name director Venkat Prabhu. Welcome to the show, Venkat. Good to be here. Thank you for calling me. Thank you for calling me. Very very warthaiyum varudhu. Prabhu actually vandu ungal ellarum vandu koopradhu Venkata Prabhuva. Prabhu da ellarum koopradhu. Right. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பத்தில் சார்ந்தவங்க, பட் டுடே யூ ஆர் அ பிராண்ட் நேம் யுவர் செல்ஃப். ஹவு டிட் தட் ஹேப்பன்? வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் சம்திங், ஏதோ நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து வாரிசுகள்னே வந்து அப்பா பேரை கெடுக்காமல் இருந்தால் போகிறோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், நானும் சரணும். ஸோ வி வாண்டட் டு ப்ரூவ் சம்திங். ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே வரல. பிகாஸ் அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன வச்சு தான் பண்ணார், உன்னை சரணடைந்தேன் வந்து பண்ணார். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணும் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லி ஆசை. நான் யாருக்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட இருந்ததில்லை, டைரெக்ஷன் படித்ததில்லை. ஸோ சினிமா பார்த்து தான் சினிமா கற்றுக்கிட்டேன். ஸோ ஜென்ரலாக நாங்கள் ஆரைப்புறத்தில் தான். ஆரைப்புறம் எப்படி மறக்க முடியும்? ஆமாம், எல்லாருக்கும் சொல்லணும், அவங்க வந்து எங்கள் வீட்டு எதிர் வீட்டில் தான் இருந்தாங்க. 6th மெயின் ரோடு ஆரைப்புறம். ஸோ அங்கே வந்து நாங்கள், அவங்க பிரதர்ஸ் நாங்கள்லாம் வந்து ரோட்டில் கிரிக்கெட் ஆடிட்டுருப்போம் எப்போவுமே. அவங்க அப்போ தான் ஷூட்டிங்லாம் முடிச்சு லேட் நைட் வருவாங்க. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, அவங்க குஷ்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கேங் அப்படி வந்து பார்த்துட்ருப்போம். ஸோ அதே ஏரியாவில் தான் வந்து நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு சரணுக்கு ஒரு நாள் கதை சொன்னேன். அந்த கெனால் பேங்க் ரோட்டில் உட்காந்து நைட் பேசிட்டு இருந்தோம் சும்மா. அந்த 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 புத்துக்கோயில் இருக்கும், உங்களுக்கு ஞாபகமா தெரியல, அந்த கார்னரில் அதுக்கு அந்த பக்கம் நின்று பேசிட்டு இருக்கும்போது ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம் அ லைன். அப்போ வந்து இப்போ ஜி, சிவகாசி அந்த மாதிரி படங்களில் வந்து நான் வந்து ஹீரோ ஃப்ரெண்டாக அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோதான் வாழ்க்கையாக, கடைசி வரைக்கும் இப்படி ஹீரோ, ஆமாம் மச்சான் நீ சொன்னால் கரெக்டு அப்படின்னு சொல்லியே இருக்க போகிறோமா, அப்படி ஹீரோ கிட்ட இல்லை வந்து ஃபாரின் மாப்பிள்ளை அந்த மாதிரி ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம் இருந்தது. அது சமயம் சரண்கிட்ட சொன்னேன், நான் ஒரு சின்ன ஒரு லைன் சொன்னேன், இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உன்னை சரணடைந்தேன் முடிஞ்ச பிறகு தென் இஸ் இட் செம்மையாக இருக்குது, நீ இது வை டோன்ட் யூ டைரக்ட் திஸ் அப்படின்னா என்ன யோ என்னையா அது எனக்கு ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் இட். நான் பிகாஸ் சமுத்திரக்கனி வந்து அப்போது நான் கனியன்னா தான் சொல்லுவேன், பிகாஸ் அவர் ரொம்ப வருஷமாக தெரியும், அவர் சீரியல்ஸில் இருக்கும் போதுலேருந்து எங்களுக்கு நல்ல பழக்கம். ஸோ அவர்கிட்ட சொல்லி அவரை டைரக்ட் பண்ண சொல்லலாம், பிகாஸ் இஸ் 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 வெரி குட் இன் டைரக்ஷன். நான் வந்து கதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன்னே, இல்லைடா இது உன்னோட தாட்டு, இது எந்த அளவுக்கு அவர் ஜஸ்டிஸ் பண்ணுவாருங்கிறது தெரியல, why don't you think about it அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே ஆரம்பித்து அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்ந்து ஆரம்பித்தது தான் சென்னை 600028. ஸோ அது வந்து படம் வாங்குறதுக்கு கூட யாருமே கிடையாது. முதல்ல படத்தை போட்டு காட்டி லாட் ஆஃப் பிக் கம்பெனிஸ் கேம் அண்ட் சா த ஃபிலிம், பட் நன் ஆஃப் தெம் வேர் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் தட் ஃபிலிம். பிகாஸ் அதில் வந்து இப்போது அந்த அவங்க அவங்க நினைக்கிற அந்த யூஷுவல் ஃபார்மேட்ஸ் அதில் இல்லை. ஒரு ஹீரோ ஹீரோயின், அவங்கள சுற்றி கதை, அவங்கள சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ்ன்ற மாதிரி இல்லாமல் ஒரு bunch of people அவங்களுடைய கதை அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அவங்க லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்ஸை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருந்தோம். அது முதல்ல யோசிக்கும் போது நல்லா இருந்தது. அது கதையாக சொல்லும் போது வந்து ஆக்சுவலி சரணுக்கும் வந்து ரோட்டில் கிரிக்கெட் ஆடினதுனால வந்து அது whatever I said he could relate and he liked it. அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த படத்தை விற்றோம். அதுக்கு சில ஏரியாஸ்லாம் இன்னும் விற்கவே இல்லை, சரண் தான் ரிலீஸ் பண்ணார். சிம்பு came and saw the film and he liked it. He released a couple of areas. அப்படி தெரிஞ்சவங்க மட்டுமே தான் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இட் ஒர்க். நான் சரண் மட்டும் ரிலேட் பண்ணல, எவ்ரிபடி could relate it. அதான் அது இட் ஒர்க் ஃபார் அஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கட்டும், பெரியப்பா இருக்கட்டும், யுவான், கார்த்தி, பவதாரணி, இந்த பக்கம் யுவர் பிரதர் பிரேம்ஜி, எல்லாரும் இட்ஸ் அந்த இசை குடும்பம் சொல்லும்போது ஹவ் வாஸ் த ப்ரெஷர்? இல்லை, ஒருவேளை நானும் மியூசிக்கில் வந்திருந்தேன்னா கண்டிப்பாக என்னை பெரியப்பா அப்பாவோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பெரிய ப்ரெஷர் ஒன்றும் இல்லை, யாருமே வந்து, ஏன்னா அப்பாலாம் வந்து 80s டைரக்ட் பண்ணிவிட்டு இது 90s வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப்ட், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. ஆனால் பெரிய கம்பேரிசன் எதுவும் வரல. இல்லை, பட் வீட்டில் வந்து அப்பா கிட்ட வந்து டைரக்ட் பண்ண வேணாம்னு சொன்னார். பண்ண வேண்டான்ட்டாரு. உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இது விளையாட்டு தரமா நினச்சிட்டியா, நீ ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் வேணாம், நீ ஒழுங்காக வரதை செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை, ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்க்கலாமே, இன்னும் வெட்டியாக தான் இருக்கிறேன், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட் தான் அப்படின்னு சொன்னால். ஆனால் பார்த்துட்டு he felt very proud. நான் எவ்வளோ எதிர்பார்க்கல நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு he felt really really proud. அது it was a very proud moment for me as well. Proud moment. அம்மா என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கு வந்து முதல் டைம் பார்க்கும்போது என் படம் எதுவுமே புரிய மாட்டேங்குதான். அதான் சொல்கிறேன், என்னடா டே ஏதோ எடுக்கிற, எல்லாரும் சிரிக்கிறாங்க, எனக்கு எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, இது வந்து இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுக்காக நான் வந்து படம் பண்ணுறேன், அவங்களுக்கெல்லாம் அந்த காமெடி சிலதெல்லாம் எதுக்கு பிரேம் என்ன குடும்ப சார் இது சொன்னால் சிரிக்கிறாங்க மக்கள் அப்படிலாம் வந்து கேட்பாங்க. But she is very happy. She is very thrilled. English padam mangathalam paathittu hey English padam paatha maari irukku, idu English padam dhaan, nee summa iruvilla solradha. Prabhu appa paathina one of the coolest celebrities na solvaanga. Appa vandu growing up period la valaragaadathla appadi dhaan cool ah irundara, jolly dhaan appa. Appa irundhale andha idam vandu galagala nu solli irukum, edhavadhu or comment edichirupanga, edhavadhu jolly ah அப்படிதான் இருக்கும். Yeah, very very witty. அந்த விட்டினஸ் அப்பா கிட்ட இருந்து வரது உங்களுக்கு லைட்டா நினைக்கிறேன், தெரியல அது. ஆமா, அவர்கிட்ட இருந்து தான் வரணும், வேற எங்க இருந்து வரணும். பட் அவ்ளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்பா உங்களுக்கு இருந்திருக்காரு. How big was அப்பா's influence on you? மேடைகள்ல நிறைய அமைஞ்சது தவிர வேற எதுலையுமே எனக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, எனக்கு அப்பா எழுதுற மாதிரி எனக்கு எழுதணும்னு ஆசை. பாடல்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்பீடா ரொம்ப குவிக்கா எழுதுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு டியூன் சொன்னால், இப்போது டியூன் சொன்ன உடனே வந்து எனக்கு லிரிக் கிடைக்கிறது அப்பா கிட்டே தான். அந்த இது எனக்கு வேணும்னு சொல்லி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஏங்கினேன். மற்றபடி தட் வாஸ் ஒன்லி திங். ஏன்னா அந்த கோடான கோடின்னு சொல்லி ஒரு சாங் இருக்கும், அந்த பெரிய ஃபேமஸ், அந்த அது அப்பா தான் வந்து எழுதுனாங்க. அப்போது ஆக்சுவலி வந்து வாலி சார் எழுதணும்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணேன். அப்போ வாலி சார் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்பா வந்து கனடாவில் ஏதோ கச்சேரிக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ என் படத்தில் ஃபஸ்ட்டு வந்து வெறும் வாலி சாரும் அப்பா மட்டும்தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பா என்ன பண்ணுறது, வாலி சாருக்கு முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எனக்கு வேறு யார்கிட்டையும் போகிறதுக்கு எனக்கு தோணலை. சரி சொல்லிட்டு அப்பாவுக்கு வந்து கனடாவுக்கு ஃபோன் பண்ணேன். என்னடா அப்படின்னாரு. இல்லை, இந்த மாதிரி அவசரமாக ஒரு சாங் ஒன்று வாலி சார் எழுதுறான்னு சொன்னேன். இல்லை, வாலி எங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீ கொஞ்சம் எழுதி கொடுத்துறேன் உடனே, வாப்போ நீ வாப்போ தான் சொல்லுவோம் அப்பாவை, எழுதி கொடுத்துறேன் அப்படின்னா. என்ன சுச்சுவேஷன், இல்லை காசு நிறையா வருது, வில்லன்கள்லாம் பாடுறாங்க, நிறைய பணம் வரப்போகுது, அதை நினச்சி என்ஜாய் பண்ணி பாடுறாங்க அப்படின்னா. ஓகே ரைட்டு டியூன் சொல்லு அப்படின்னே. தானானா நான் தானானா நானா திரும்ப சொல்ல தானானா நானா தானான கோடான கோடி அது குளிப்பவழி அடி இப்படி சொன்னார். எனக்கு நான் ஃபோனில் ஒரு பயங்கர எக்ஸ்பென்சிவான சாங்குன்னு சொல்லணும், அது இன்டர்நேஷ்னல் ISDலேயே ஃபுல் சாங் எழுதணும் நாங்கள். ஸோ இஸ் தட் குவிக். இப்போது இந்த இதுவரைன்னு ஒரு சாங் இருக்குது, இந்த கோவாவில் வந்து இதுவரை இல்லாத ஒரு சம மெலடி, அதுவும் அப்பா தான் எழுதுனாங்க. அதோட ஒரு பேத்தாஸ் வெர்ஷன் இருக்குது, அவர் வந்து மண்டே மௌன விரதம் இருந்து இந்த மாதிரி வந்து இப்போ அதான் சாங்லாம் ரெக்கார்ட் பண்ணோம், எனக்கு வந்து அதே அளவு எல்லாமே அதே அளவு. ஓகே அது ஏதோ பேசினார், எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு ஊம பாஷையெல்லாம் பேசினார். ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதே சுச்சுவேஷன். நாங்கள் யூஸ்வலாக எழுதுன மாதிரி தான், நான் யூஸ்வலாக அது நான் அடையார்லேருந்து கலசா ஸ்டுடியோவுக்கு வரணும், நான் யுவன் ரெக்கார்டிங்க்கு வர வழியில் கத்திப்பாறையில் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சாங் அமிச்சிட்டார் லிரிக், அப்படியே சாங் எழுதி அமிச்சிட்டார். அந்தளவு ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல வரேன், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் எனக்கு இல்லை. மற்றபடி அவர் பேசுகிற மாதிரி வந்து விடாமல் பேசிடலாம். செம்ம டைமிங், அவங்களுக்கு பயங்கர டைமிங் இருக்கும். ஸோ அந்த டைமிங் அவ்வளோ அவர் அளவுக்கு டைமிங் இருக்கான்னு தெரில, கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் பண்ணலாம் அகாடமிக்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா சொல்லும்போது நிறைய பேர் வந்து ஒரு பயங்கர படித்து தான் சினிமாவுக்கு வந்திருக்காங்கன்னா வெரி ஃபியூ பீப்புள். அந்த வகையில் எத்தனை பேருக்கு தெரியும்னா தெரியல, யூ ஆர் அ டிகிரி ஹோல்டர் ஃப்ரம் லண்டன் யூனிவர்சிட்டி. எஸ், ஸோ நீங்கள் லண்டன் வரைக்கும் போய் படித்து அங்கிருந்து இங்கே வந்து டைரக்டர் ஆகிருக்கீங்க. ஸோ அப்பா வாஸ் வெரி கீன், நீங்கள் அகாடமிக்கலி நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், சவுண்டாக இருக்கணும். சார் நான் ஆக்சுவலி வந்து ஃபிலிம் படிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். நான் அங்கே இருக்கும்போது நான் 10th முடிச்சுட்டு லண்டன் போயிட்டேன். ஓகே, 10th முடிச்சுட்டு லண்டன் போயிட்டேன். ஸோ அங்கே போகும்போது வந்து நான் அங்கே ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு பிஎஃப்ஐன்னு ஒன்று இருக்குது, பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி வெரி ஃபேமஸ், நிறைய பெரிய டைரக்டர்ஸ்லாம் அங்கே படிச்சிருக்காங்க. ஸோ அது அதில் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இட் வாஸ் இன் 90s. அங்கே படிக்கணும்னு சொல்லி அதெல்லாம் ப்ராஸ்பெக்டஸ்லாம் வாங்கி அப்ளிகேஷன்லாம் பண்ணி பண்ணோன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டு. ஸோ வந்து அங்கே வந்து பர் இயர் வந்து 90sல 12,000 பவுண்ட்ஸ் சொன்னாங்க பர் இயர் ஃபீஸ் மட்டும். இதை தாண்டி வந்து செலவு கிளவுலாம் வந்து பார்த்தா கிழிஞ்சிடும். நான் அப்பாட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது பண்ணலாம், படித்து தான் சினிமாலாம் கற்றுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுடா. ஏன்னா அந்த சமயம் பயங்கர ஃபைனான்ஷியலி பயங்கர டைட் சுச்சுவேஷன், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதை வந்து அப்படி கூலாக சொல்லி அது வரணுன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லி லைட்டாக விட்டு. சரி, அப்புறம் எனக்கு இன்னும் பிடிச்ச அடுத்த விஷயம் வந்து எனக்கு ஐ லைக் அக்கௌண்டன்சி கொஞ்சம் பிடிச்சது. ஸோ அதனால் வந்து ஐ அப்ளைட் ஃபார் அக்கௌண்டிங் ஃபின் another யூனிவர்சிட்டி. அப்புறம் இல்லைன்னா நான் வந்து ஃபிலிம் படிச்சிருக்கேன். அப்பா சொன்னது கரெக்ட் தானே? ஆமாம், அதே தான் நடந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் படிச்சு தான் சினிமாவில் வந்து டைரக்ட் பண்ணணும் ஒன்றுமே கிடையாது. இல்லை, அது பேஷன் தான் மெயினாக, வந்து காமன் சென்ஸ் தான். சினிமாவில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம், எப்படி இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி வந்தோம் அதை வந்து நம்ம கதையாக சொல்லிடலாம். அது ஒரு 2 minutesல நம்ம விஷுவலாக காட்டணும்னா எந்தெந்த ஷார்ட்ஸ் காட்டினா ஆடியன்ஸுக்கு புரியும், கரெக்ட் தெரியணும், அந்த அதை மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போகிறோம். அது நிறைய படங்கள் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன படம் நீங்கள் எடுத்தாலும் எங்கேயோ நடுவில் வந்து ஒரு குறும்புத்தனம் போயிட்டே இருக்கும், தட் நாட்டினஸ். வெங்கட் பிரபு இஸ் அ நாட்டி பாய். ரொம்ப பெரிய கலாட்டா பேரொழி கிடையாது, பட் ஆனால் ஓரளவுக்கு கலாட்டா பண்ணுற கம்ப்ளைண்ட் வந்து அப்பா ஸ்கூலுக்கு அதெல்லாம் நிறைய அதெல்லாம் நான் பசங்கள்லாம் நிறைய வாட்டி வந்து அசம்பிளிலலாம் நீல் டவுன் பண்ண வச்சுருக்காங்க என்னெல்லாம். ஸோ அந்த பெருமையெல்லாம் என்ன செய்யும். கார்த்திக் ராஜா வந்து என்னோடய சீனியர், குடும்ப மானத்தை கெடுக்கிறதுக்குரிய வந்திருக்கேன். ரைட்டு, வீட்டில் சொல்கிறாதே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அப்படி வெரி கார்த்தி வந்து பயங்கர அப்படி கார்த்தியை பார்த்தாலே கொஞ்சம் பெரியப்பா பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படியே கொஞ்சம் மிரட்டுறது கொள்வது, மூத்தவர் வேற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் படுத்துவார். ஸோ அந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கோம், நிறையா ஸ்கூல்லலாம் நிறையா திட்டுகள். அடுத்த செக்மெண்ட் என்ன இருக்குன்னா கலாட்டா கேட்டப். வில் டேக் யூ டு அ க்ரீன் ரூம். நீங்கள் வந்து ஆஸ் அ டைரக்டர் வந்து எத்தனை ஆக்டர்ஸ்க்காக ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருப்பீங்க, அவங்க ட்ரெஸ் இப்படி இருக்கணும், அவங்களுடைய கெட்டப் இப்படி இருக்கணும். ஆனால் வி டேக் யூ டு அ க்ரீன் ரூம். அங்கே வேறு வேறு கெட்டப் உங்களுக்கு தரோம், நீங்கள் உங்களை வந்து எப்படி ஒரு கெட்டப் கொடுக்குறீங்களே அதை பார்ப்போம். ஓகே, யா வாங்க. All kinds of wigs, you have colorful jackets, glasses, mask. இத ஒன்னு எடுத்தா போறோம் இல்லையா? இதுதான் வெங்கட் பிரபுனா நாங்க வந்து கண்டுபிடிக்க கூடாது. மார்வேஷம் அப்பனா அந்த விக் போட்டாலே வெங்கட் பிரபு தெரியாது. Anything else you want? அந்த படத்துல பிரேம்ஜிக்கு போட்ட விக் மாதிரி. உண்மையில பிரபு இப்படி வெளியில போனீங்கன்னா சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா சொல்லுவாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. இனிமேல் வந்து வெளியில ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணணும்னா இந்த மாதிரி இல்ல. முடி கொட்டுறதுக்கு காரணம் என்ன? பசங்க பிச்சுட்டாங்களா இல்ல? ஆமா, இது பிரேம்ஜிலாம் வச்சு படம் எடுத்தா என்ன ஆகுறது? டேரக்டர் ஆனோட தான் கொட்டிடுச்சு முடியலாம். ரொம்ப ரொம்ப யோசிக்கிறேன்னா இல்லைன்னா ஒண்ணுமே உள்ள இல்லை, அதனால வந்து வெளியில ஒன்றும் வர மாட்டேங்குதான் என்னன்னு தெரியல. தேங்க்யூ பிரபு. வில் டேக் அ ஷார்ட் பிரேக். இப்போ அந்த கெட்டப் உங்களுக்கு நல்லா இருக்கு, ஏமாத்துறதுக்காக நீங்க வெளியில போகலாம். சின்ன பிரேக் இருக்கு, பிரேக் அப்புறம் மீண்டும் சந்திப்போம். ஆச்சிஸ் மசாலா வழங்கும், நினைத்தாலே இனிக்கும், powered by லலிதா ஜுவல்லர்ஸ், அரோமா பால் அண்ட் லக்ஷ்மி செராமிக்ஸ். டேக் அ ஷார்ட் பிரேக். எங்கள் அப்பா இப்போ கூட திடீர் திடீர்னு பயமுடுத்தாரு, நான் அமெரிக்கா போகிறேன் கொஞ்சம் காசு வேணும்டா செலவுக்கு, இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இல்லையா அப்படியா, சரி அப்படின்னா பூஞ்சோரையை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இல்லை நான் உடனே அனுப்பிச்சி விட்றேன் நான் பசங்கிட்ட சொல்லி ரெடி அப்படிலாம் மிரட்டுவார் அவர். Welcome back to Aachi's Masala Varangum, Ninaithale Inikkum, powered by Lalitha Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. And namukude iniki the brand maker, Venkat Prabhu irukkaru. Prabhu, neenga solunga, neenga UK la irundhu vandha onne Charan oda sendu oru band aarambicheenga, new generation. Adhu pathi solunga. Next generation. Next generation, okay. Nanu Charan apra vandu Yugendran, Malaysia Vasudevan avanga sam Yugendran. ஸோ நாங்கள் மூணு பேர் அது அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்த காலம் அது. ஸோ அந்த சமயம் வந்து we were all அவங்க they both were like better singers than me. ஆனால் நான் வந்து நானும் கொஞ்சம் சுமாராக பாடுவேங்கிறதுனால வந்து without of starting a band. அது ஆக்சுவலி அப்பாவோட ஐடியா தான், அப்பா தான் ஐடியா கொடுத்தாங்க, why don't you guys do something அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து we did a lot of shows, நிறைய corporate events, marriages, அப்புறம் சபாஸ், ஃபாரின்ல நிறைய ஷோஸு நிறைய பண்ணோம். அதுக்கப்புறம் வித் தாட் ஆஃப் கெட்டிங் இன் டு ஆல்பம், மியூசிக் ஆல்பம். அந்த சமயம் பெருசாக இல்லை, இன்னும் கிடையாது, தமிழில் ஹிந்தி அளவுக்கு இங்கே கிடையாது. அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு வேவ் ஒன்று வந்தது. அப்போ தான் வந்து பாப் ஷாலினி, தேவன் அப்படின்னு சொல்லி நிறைய சிங்கர்ஸ் வந்து ஆல்பம்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சமயம் வித் தாட் ஆஃப் டூயிங் அ பாய் பேண்ட் கைண்ட் ஆஃப் ஆல்பம் ஒன்று பண்ணலாம்னு சொல்லி அப்போ வந்து ரெடி பண்ணோம். டியூன்லாம் போட்டு ரெடி பண்ணி நம்ம இப்போ தமன் மியூசிக் டைரக்டர், அப்போ வந்து அவன் சாய் ட்ரம்மர், அவன் ஸோ அவனும் ரோட்டில் நம்ம ஆரியபுரத்தை கிரீடான பையன்தான். ஸோ அவன் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வி ஒர்க் ஆன் சம்திங், பட் ஆனால் இட் குடன் மெட்டீரியலைஸ், அது செட் ஆகலை பெருசாக. அப்புறம் வந்து அப்படியே அது டைல்யூட் ஆயிடுச்சு. அப்புறம் ஷோஸ் மட்டும் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடந்தது. அது ஐயோ அதுக்கப்புறமா ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே, கல்யாணம் வேறு பண்ணிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி இப்படி சொல்லி தான் வந்து நான் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஏற்கனவே நான் வந்து பூஞ்சோலைன்னு ஒரு படம் நடித்தேன். நான் ஐ வாஸ் அபௌட் டு கம் டு தட், பட் அது ரிலீஸ் ஆகல. நீங்களும் சங்கீதா மக்கள் புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அவன் நானும் சங்கீதா எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அது. ஆக்சுவலி 96ல் வி ஸ்டார்டட் தட் ப்ராஜெக்ட். அப்பா டைரக்ஷன், பெரியப்பா மியூசிக்கு. அது நான் அப்போ லண்டனில் இருந்தபோது வந்து என்னோட ஹாலிடே டைமில் வந்து அப்பா வாஸ் மேக்கிங் யூஸ் தட் அந்த ஷூட்லாம் அப்போ பிளான் பண்ணி அப்படி ஸ்கெடியூல் போட்டிருந்தாங்க. அது நடந்தது. அதுக்கப்புறமா அது தெரியல, வெளி வரல, அது அப்படியே நின்றுடுச்சு. அது ஆனால் காப்பி ரெடி, ஃபர்ஸ்ட் காப்பி வாஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது அப்பாக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது உன் வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலடா, அதனால எதனாலும் தெரியல, பட் இட் ஜஸ்ட் ஸ்டாப், டிடன்ட் ரிலீஸ் அட் ஆல். அப்புறம் சங்கீதா காட் ரியலி ஃபேமஸ். ஒரு டைமில் வந்து சங்கீதாவே எனக்கு அட்வைஸ் பண்ணுவாள், ஐ திங்க் யூ ஷுட் கோ அண்ட் ஒர்க் சம்வேர் அப்ராட், இந்த மாதிரி சும்மா சுற்றிட்டு இருக்கிறத விட்டுட்டு வாழ்க்கையில் ஏதாவது உருப்படியாக பண்ணலாமே, அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பயங்கர அட்வைஸ். அவள் அட்வைஸ் சொல்லி கேட்குற நிலைமையிலன்னா நான் ஒரு காலத்தில் இருந்தேங்கிறத நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ பார்த்துட்டு பேசுறது உண்டா? இப்போ 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 இப்போலாம் இப்போ ஷீ நான் அவகிட்டே கலாய்ப்பேன். நான் ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப வருஷமாக வந்து ஃப்ரம் 96 எங்கள் அப்பா இப்போ கூட திடீர்னு பயமுடுத்தாரு, நான் அமெரிக்கா போகிறேன் கொஞ்சம் காசு வேணும்டா செலவுக்கு, இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இல்லையா அப்படியா, சரி அப்படின்னா பூஞ்சோரையை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இல்லை நான் உடனே அனுப்பிச்சி விட்றேன் நான் பசங்கிட்ட சொல்லி ரெடி அப்படிலாம் மிரட்டுவார் அவர். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பெட்டியை எங்கே இருக்கு வச்சிருக்காருன்னு தெரியல, நான் எங்கேயோ எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கேன். எங்கேயோ வந்து பூட்டு வச்சுட்டு ஒரு பெரிய அந்த திண்டிகள் பூட்டு இருக்கும், அதெல்லாம் போடணும். இல்லைன்னா திடீர்னு ரிலீஸ் பண்ணி தொலைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அவங்ககிட்ட இன்னொரு ஐடியா கூட சொன்னேன், நான் இதை வந்து இப்போ 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 ஒரு டாக் ஷோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தில் வந்து கடைசியில் வந்து வி கெட் மேரிட். ஸோ ஆஃப்டர் 15 years தட் கப்புள் கம் ஃபார் அ ஷோ. ஸோ இங்கேருந்து ஃப்ளாஷ்பேக்கு கட் பண்ணால் ஒரிஜினலாக 15 வருஷம் முன்னாடி நடந்து எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கும் விஷுவலு. அப்படி ஒரு வாரம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறமா அது அப்படியே போயிடுச்சு. ஐயோ பட் உண்மையிலே நைஸ் டு சீ தட் நீங்கள் வந்து நெகட்டிவ் என்னமோ வந்திருக்கோ அதுவும் வந்து நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க. நான் நிறைய பேர் வந்து என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகலை, ஐ வாஸ் அப்செட், அண்ட் நான் வந்து ஒரு பேண்ட் ஆரம்பித்தேன், தட் காட் டைல்யூட்டட். ஒரு மேகசின் ஆரம்பித்தோம், ஐ வாஸ் தி எடிட்டர், பட் அது வந்து ஒரு ஃபெயிலியராக இருந்தது. பட் நீங்கள் வந்து உங்களுடைய மைனஸஸ் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக எடுத்ததுனால தான் சச் எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்குது, உங்ககிட்ட பேசும்போது தெரியுது. ஸோ ஐ திங்க் தட் ஹஸ் பீன் எ பிக் ப்ளஸ். நான் Nothing is permanent. Adu vandu whether it is positive or negative. Endha or success ume vandu nirandaram kedaiyadu, endha or failure ume nirandaram kedaiyadu. Prabhu neenga nariya padathla paadi irkeenga. Ena kandipaga oru isai kudumbam solumbodhu that's in your blood. Adu rathathile oori irukum. பாட்டு இசை எல்லாமே படத்துலையும் பாடியிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய ஒரு படத்தில் ஒரு இசை அந்த குடும்பம் பாட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்க குடும்ப பாட்டு எல்லாரும் பாடியிருக்கீங்க. நீங்கள் பிரேம்ஜி கார்த்தி பவதாரணி யுவன் எல்லாரும் பாடியிருக்கீங்க. ஐ வாண்ட் யூ டு சிங் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் தட். கண்டிப்பாக அது நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஏதாவது எக்ஸிபிஷனில் தொலைஞ்சு போயிட்டோன்னா இந்த பாட்டு பாடி நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்துருவோம். ஆமாம், இதுக்கப்புறம் எக்ஸிபிஷன் நடந்து அதில் தொலைஞ்சு போய் அந்த மாதிரி இல்லை சரி ஃபாரின் எக்ஸிபிஷன் அப்படின்ற மாதிரி தான் வச்சு அந்த பாட்டு பண்ணோம். அது 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 செம்மையாக செட் ஆகிடுச்சு. அது எங்களுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. ஏழேழு தலைமுறைக்கும் எங்கள் சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்ல வரோம் ஏழுலகம் வச்சு வரும் எங்க புறம் பண்ண புறம் முல்லையாரும் முதலா முத்தமிழும் அந்த இடம் எல்லைகளை தாண்டி வந்து எங்க அப்பன் பிறந்த இடம். இட் கோஸ் லைக் தட். இட்ஸ் சோ நைஸ். பட் உங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா such a close knit family. யா, சண்டையும் நிறைய வரும். அது எல்லா ஃபேமிலிலயும் வரது. இல்ல சண்டை வரலனா அந்த குடும்பமே இல்ல. ஆமா, சண்டையும் நிறைய வரும். அதே சமயம் வந்து எஸ் we are very very close and எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பா பெரியப்பா அவங்க வந்து அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு they all came from scratch ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து நிறைய பேருக்கு பெரிய எக்ஸாம்பிளாக அந்த மாதிரி ஒரு குடும்பத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோன்ற போது பெருமையான விஷயம். பட் நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நார்மலி வீட்டில் அப்பா வந்து மியூசிக் டைரக்டர் இசை பாட் இதெல்லாம் இருக்கும்போது you people have been brought up with that atmosphere. டோட்டலி அந்த அட்மாஸ்ஃபியரில் தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீ பாட்டு கற்றுக்கணும், நீ வந்து இசை கற்றுக்கணும், அதெல்லாம் நீ பாடணும், பெரிய பாடகர் ஆகணும் அப்படி யாருமே சொன்னது இல்லையா? பாட பிடிக்கும் பட் ஆனால் பெரிய ஆர்வம் கிடையாது, கற்றுக்கணும் அதெல்லாம் கிடையாது. ஆனால் பிரேம்ஜிக்கு நிறையா இருந்தது. ஸோ ஒரு குடும்பத்தில் இவன் இருக்கான், ஓகே, ஸோ ஹீ லேர்ன் மியூசிக் ப்ராப்பர்லி. அவன் லண்டனில் வந்து ஹீ ஸ்டடிட் மியூசிக் ஃபார் 2 years. ஓகே, மியூசிஷியனாக ஆகணும் தான். ஹீ கேம் பேக். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஹீ வாஸ் த ஒன்லி ஏர்னிங் மெம்பர் இன் த ஃபேமிலி. அந்த மாதிரி இருந்தது. அப்பா வாஸ் அந்த அந்த எனக்கும் வேலை இல்லை. அப்பாவுக்கு வந்து அவருடைய அந்த ஒரு வேலை ரொம்ப குறைவாக இருந்த டைம் வரும். கச்சேரிகள் அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. வி சோல்ட் த ஹவுஸ் ஃப்ரம் நாரைபுரம். ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கான டைமில் வந்து பிரேம் மட்டும்தான் வந்து த ஏர்னிங் பர்சன் இந்த ஃபேமிலி. அந்த சமயம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம். இட் வாஸ் கம்ப்ளீட்லி அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது அந்த மாதிரி எல்லாமே போயிடுச்சு. சொத்து ஃப்ரம் ஏ டு ஜெட் வாட் எவர் மை ஃபாதர் ஏர்ன்ட் எவ்ரி திங் வாஸ் கான் ஒன் டே. பட்டாக் அவ்வளோ. சினிமாவில் வந்த மாதிரி அந்த படையப்பாவில் வந்து திடீர்னு வந்து வெளியில் வருவாங்க ரஜினி சார். அந்த வீட்டை விட்டு எல்லாம் வெளில வருவாங்க. ஒரு ஒரு இட்ஸ் ஓவர் நைட் அந்த மாதிரி ஆச்சு. ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, தப்பான விஷயங்கள், என்னென்ன தப்பான விஷயங்கள் இல்லை. ஹி தாட் இட் வில் ஆல் ஒர்க் பட் இட் டிட்ன்ட் ஒர்க். ஸோ அந்த மாதிரி போயிட்டு தென் வி ஹேட் டு அந்த சமயம் பிரேமோட மியூசிக் அவன் கற்றுக்கிட்ட மியூசிக் தான் வந்து யூஸ் அ கீபோர்ட் பிளேயர் ஃபார் லாட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ். யூ ஒர்க் வித் வித்யாசாகர் சார், மணி சர்மா சார், அப்புறம் யுவன் கிட்ட வாட்ஸ்அப்பில் நிறைய பேர்கிட்ட வந்து யூஸ் அ பெர்மனன்ட் கீபோர்ட் பிளேயர். இப்போ நடிக்கும் போது கூட எனக்கு பெரிய சம்பளம் என்ன இருக்கும், ஒரு படத்தை நடிக்கும் போது இப்போ ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது ₹30,000 - ₹50,000 தருவாங்க அந்த சமயத்தில். ஸோ அது அவ்வளோ நாள் எப்படி நம்ம ஓட்டுறதுன்னே தெரியாது. இட் வாஸ் ஏன்னா வாடகை வீடு அந்த அந்த செட்டப்பே இல்லை. முதல்ல சொந்த வீட்டில் பிறந்து வளர்ந்துட்டு திடீர்னு வாடகை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லும் போது அதெல்லாம் தெரியல. அந்த சமயம் பயந்து கீந்து அப்புறம் வந்து பிரேம் வாஸ் த ஒன்லி கை பட் ஹி வாஸ் ஏர்னிங் வெரி வெல் தட் டைம். ஸோ அப்படி மாறி அதுக்கப்புறமா இட் சேஞ்ச்டு. வி ஸ்டார்டட் அகைன் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச். யா, லைக் யூ செட் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. வாட் எவர் கம்ஸ் டவுன் வில் டெஃபினெட்லி கோ அப், ஹேஸ் டு கோ அப். அதுக்காக அந்த கஷ்டங்கள் இருக்குது. அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். அந்த மனதைரியம் இருக்கணும். அதான் இப்போ நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க இது ஓவர் நைட் சக்ஸஸ். சடனாக சென்னை 28 ஒரு படத்தில் வந்துட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அது அந்த கஷ்டம் இருக்கிறதுனால தான். ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுங்களா? ரொம்ப கஷ்டம் வந்து நல்லா இருந்துட்டு இறங்கி கஷ்டப்பட்டு திரும்ப வர்றது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து இப்போ முதலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே நம்ம கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறமா மேலே பீக் வந்துட்டோம் அப்படின்னா வந்து அந்த கஷ்டம் வேறு மாதிரியான கஷ்டம். ஆனால் எல்லா அனுபவிச்சுட்டு நினைச்சா ஃபாரின் போறது, நினைச்சா இது பண்றது, என்ன என்ன டாய்ஸ் வேணுமோ வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துல இருந்துட்டு டப்புன்னு போய் இருந்துட்டு நல்லா இருந்து லண்டன்ல படிச்சுட்டு வந்துட்டு நான் லோக்கல்ல ஷேர் ஆட்டோல தான் போயிட்டு இருந்தேன். ஸோ தட் வாஸ் ஆல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் அம்மாக்கே கஷ்டமாக கிடையாது, எப்படி இப்படி இப்படி ஆயிடுச்சுரா இப்படி இருக்கவே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஜாலி தானே, எதுவுமே நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதுதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அப்படி வாழ்ந்து திடீர்னு இப்படி வாழ்க்கையில் ஒரு ஒரு மாற்றங்கள் வரும்போது ஹவு யூ அட்ஜஸ்ட் டு தட் அட்மாஸ்பியர்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பாக அது அது என் ஒய்ஃப் கூட சொல்லணும். ஐ மீன் நிறைய பேர் வந்து ஃபேமிலியிலனா தே ஆல் சே லைக் இன்னும் அவள் வந்த நேரம் தான் I think you know how family is, no? But Anala she stood by me and she agreed to whatever I wanted to do. Nadikinu try pannu, yes you do something. She believed in me. Yeah. That is what every guy needs, you know, somebody support, who support. Ungala nambi varthi vandirkana kandipa unga adha nammalaala onnu seiyumilla, but Anna she stood by me and and the support irundha da neenga vandu you can pursue your dreams. Yeah, adha unmaiyana oru vishayam kandipa illena. அந்த சப்போர்ட் இல்லைன்னா நீங்க எப்படி அடுத்தது செய்ய போறீங்கன்னா உங்களுக்கே தெரியாம இருந்திருக்கும். வீட்ல இருந்து பிரஷர்ஸ் இருந்திருந்தா. நீங்க உங்களுடைய முதல் படம் எடுத்தீங்க உன்னை சரணடைந்தேன் நடிச்சது. ஆமா, ஓகே, நடிச்சது. அந்த படம் பண்ணும்போது யூ ஷேர் அ வெரி லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சரண். இல்ல அதுக்கு முன்னாடில இருந்து, அது கண்டிப்பா நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடில இருந்து, பட் அந்த படத்தோட மெமரிஸ், பிகாஸ் நான் ஒரு படத்துல சரண் கூட நடிச்சிருக்கேன். ஆமா, கன்னடா நாங்கெல்லாம் பார்த்தோம். ஆமா கன்னடா உடுகி காகி சம்திங் ஐ டோன்ட் நோ. எஸ் எஸ் எஸ். சோ அந்த படத்துல நடிக்கும்போது I got to know Charan very well. But so I want to know the relationship. Charan me a very உங்களையும் சரணு பாக்கும்போது மறுபடியும் வந்து பார்ட் ஆஃப் ஃபேமிலி சொல்வாங்க. ஐயா உங்க தம்பியா வெங்கட் பிரபு தம்பியா நான் கேட்பாங்க. இல்ல ஆமா சரண் அண்ணா தான் சொல்லுவேன் நான். you know அண்ணனா? ஆமா, சரனை விட நான் 3 years சின்னவன். ஆனா நான் வந்து மூத்த மாதிரி இருக்கேன் சரண் கிட்ட மெயின்டைன் பண்றாப்ல அவரு. சரி, அது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ சரண் நான் வந்து ரொம்ப வெரி 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 இஸ் லைக் அ பிரதர் டு மீ. நீங்க சொன்ன மாதிரி தான் என் மேல வந்து என் ஒய்ஃப் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சாங்களோ என் மேல அதே மாதிரி நம்பிக்கை வச்ச நண்பன் சரண். you know, he believed that I could direct, he believed that I could act. என்னை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணது, கலாய்ச்சது, டிமோட்டிவேட் பண்ணது கூட சரண் தான். முதல்ல வந்து இப்போ நான் ஒரு படம் நிறைய படம் ஒரு ஃபஸ்ட்டு நான் ஒரு படம் டப்பிங் பண்ணேன், டப்பிங் ஆர்டிஸ்டாக. கோடீஸ்வரன் சொல்லி ஒரு படம் பூஞ்சலியில் நடித்து முடித்த பிறகு அது வந்து எபி குஞ்சுமனுக்கு வந்து நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன் அந்த படத்துக்கு. அந்த படம் வெளியே வரல. அப்போ வந்து சரண் சார், நீ டப்பிங் பண்ணாலும் படம் வெளில வர மாட்டேங்குதுடா, அடே ஒரு டைம் அவ்வளோ சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லலாம் கலைப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு, ஆனால் அதே சரண் தான் வந்து ஹி பிலீவ். உன்னை சரணடைந்தேன்னு ஒரு படம் வந்து சரணோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிம். அதில் வந்து என்ன ஹீரோவாக அவர் வில்லனா வந்து ஹி ஆக்டட். இட்ஸ் லைக் கொஞ்சம் ஆன்டியாக இருக்கும் அவருக்கு. எந்த எந்த வெரி ஒரு நைவான பர்சனாக என்னை போர்ட்ரே பண்ணியிருப்பார் கனி சார். அந்த படத்தில் வந்து நிறைய இமோஷ்னலான ஆஃப் ஸ்க்ரீன்லாம் நிறையா நடந்தது. ஒரு கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருப்பார் சமுதிரக்கணி. நான் எழுதி முடித்து அந்த அந்த சீன் முடிச்சுட்டு வெளில வந்து வி யூஸ்ட் பி க்ரைங், வில் பி பயங்கரமாக அழுது, கட்டி பிடிச்சி அழுது, ஏதோ வாழ்க்கையில் நம்மளும் ஏதோ செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா தட் கிரிட்டிக்கலாக இட் வாஸ் அ குட் ஃபிலிம். பட் ஆனால் வந்து காசு வரல உள்ள, வி டிடன்ட் கெட் எனி மணி. ஆப்வியஸ்லி எல்லாமே புதுசாக இருந்தது, அது என்னன்னு தெரியல, அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா ஹி வாண்டட் டு டூ மழை, விச் வாஸ் அ ரீமேக் ஆஃப் வர்ஷம்னு சொல்லி. ஸோ இல்லைடா இது மாதிரி கமர்ஷியல் படம் எடுத்தால் தான் நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பெருசாக வச்சு பெருசாக வாங்கிட்டார். அதில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் நான் படமே எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்த டைமில் தான் நான் போய் ஒரு கதை சொல்லி சென்னை 28. சின்ன பிரேக் இருக்குது. பிரேக் அப்புறம் இன்னும் சந்திப்போம். ஆச்சிஸ் மசாலா வழங்கும், நினைத்தாலே இனிக்கும், powered by Lalitha Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. Take a short break. அந்த காதை தான் எனக்கு வேணும். தெய்வமே நைட் ஊரே சுத்துவோம், சரத் குமார் சார் காரை சேஸ் பண்ணுவோம். டேய் எதுக்குடா அதெல்லாம். Welcome back after a short break in Aachi's Masala Varangum, Ninaithale Inikkum, powered by Lalitha Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. We actually have a next segment, Prabhu, and it's a surprise guest. Or a surprise guest varaporaru ungalkaga and varavaru. So I want you to look that side, so we can call a guest. Ipdiye paathattu ninninga, we'll call your friend. Avriya, Charana. Charan illa Charala. I will be laughing, sitting and laughing. Na, sirichite irupen. Okay, so you can turn unga friend. Hey! Iva unga veedu pakkathu veedu opposite lead of Prabhu sir. Oh okay, so rendu veedu thalli, you were diagonally opposite. Yes, so the opposite la iva vandu Praveen is actually India's, now he was India's number 6 TT, okay. India's number 6. நான் வந்து பெருசா வருவான் அப்படினா அப்புறம் பார்த்தா ஐடி கம்பெனிக்கு போய்ட்டான். TT ல இருந்து ஐடி ஒரு எழுத்து மாறி இருக்கு. வாவ், சூப்பர். அடப்பா, சர்ப்ரைஸா? சாம சர்ப்ரைஸ். ஏன்னா நாங்க வந்து you would have thought Charan is going to come. சரண பத்தி அவ்வளவு பேசிட்டேன். சரி, ஓகே, சரண் தான் வராருன்னு நினைச்சேன் நான். அதான் எதை நினைச்சு பாக்குறீங்களோ அதை விட தாண்டி பண்றது தான் எங்களுடைய நோக்கம். பிரவீன், நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாரும் வந்து ஒரே தெருவுல வளர்ந்து கிரிக்கெட் விளையாடி செவர்ல மேலே ஏறி பொண்ணுங்க சைட் அடிச்சு எல்லா விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. I know the history. இவங்களே நிறைய சைட் எடுத்துறோம். அதுதான் சொன்னேன், I know the history. انا உங்களை பார்க்கவே முடியல. ஆமா, ரொம்ப லேட் கார் வந்து நிக்கும். அப்படியே போய்டாங்க. இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம். அது சரி, அப்படிலாம் நாங்க எவ்வளவு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்பா பாக்குறதுக்கு தீபாவளி டைம்ல இதெல்லாம் நான் வந்து வீட்டுக்கு வரவேனே. வந்திருக்கீங்க. இல்ல அது இல்ல, அந்த திருட்டு தரமா. அதான் சொன்னேன், செவர் மேரி சைட் அடிக்கிறது. கரெக்ட் கரெக்ட். சோ நீங்க சொல்லுங்க, நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு பிரபு தெரியும். Tell me the history. மக்களுக்கு தெரியாது. இப்ப வெங்கட் பிரபு சொல்லும்போது மக்களுக்கு வந்து the director வெங்கட் பிரபு, actor is there, but the brand வெங்கட் பிரபு brand. இவன் என்ன சொல்றது என்ன பத்தி? நான் சொல்றேன் இவனை பத்தி. ஐயோ, சின்ன வயசுல வந்து நான் வந்து எதுத வீடு தான், டேய் வாடா விளையாடலாம்னா விளையாட மாட்டாங்க. வீட்டு பக்கத்துல வீட்ல வந்து ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்க கூட தான் போய் விளையாடுவான். பயங்க, இவங்கள பார்த்தா மிரட்டுவாங்க இல்ல? ஆமாடா. இல்ல எனக்கு தெரியும். எடுபடி வேலை, டேய் அந்த பால் அங்க போய் இருக்கு, எடுத்துட்டு வாடா. அங்க ஸ்டம்ப் அங்க இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு. டேய் தாகம் அடிக்குது, வீட்டுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. இந்த வேலை தானே. கரெக்ட் கரெக்ட், அதேதான். ஆனால தான் போறதே இல்ல. நான் பக்கத்து வீட்டுக்கு போய்டுவேன். பக்கத்து வீட்ல போய் இந்த சான்ஸ்ல இவங்க உள்ள வந்துருவாங்க. பிரவீன் இருக்கானா? அவரு உள்ள வந்துருவாங்க. பிரவீன் இங்க தான் இருப்பான். பிரவீன் ஆனா பிரவீன் இருக்கானா? இப்படி தான் தேடுவீங்க. அவரு உள்ள வந்தானே எனக்கு உள்ள இல்ல வரல. அப்படியே என்ன பண்றீங்க அப்புறம்? அவங்க க்ளோஸ் ஆயிட்டாங்க. க்ளோஸ் ஆயிட்டாங்க. சோ இப்போ வீட்ல பாத்துட்டு இருக்காங்க இந்த ஷோ. ஆமா, நல்ல நல்ல ஃப்ரெண்ட். நல்ல ஃப்ரெண்ட். அவங்களுக்கும் தெரியும், அன்னிக்கும் தெரியும். பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்ல. வரடா இறா. பிரச்சனை பண்றது தான் வந்திருக்காரு. ராஸ்கல். நீங்க சென்னை 28 பாக்கும்போது, அந்த சென்னை 28 பாக்கும்போது உங்க கண்ணு முன்னாடி நடந்து நல்ல விஷயங்கள் அப்படி தோணுச்சு உங்களுக்கு? ஒரு நம்ம கண்ணு முன்னாடி நடந்த you visualize something and it's there for you to see. actually அதான் அந்த கிரிக்கெட் பேஸ் பண்ணின அந்த ஃபிலிம், அந்த கிரவுண்ட் நாங்களும் போய் விளையாண்டுருக்கோம். அந்த கிரவுண்டில் நாங்கள் மோஸ்ட்லி அந்த ரோட்டில் தான் விளையாடுவோம். யூ நோ தட், 6 மைல் ரோட். சம்டைம்ஸ் ஃபிலிப், கமல், ஒரு 4-5 பேர் போய் கிரவுண்டில் விளையாடுவோம். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரபுக்கு. சரி, அந்த ஃபிலிப் நிறைய ஐடியாஸ் கொடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண தான் சென்னை 28. நாங்கள் என்னென்ன பண்ணோமோ அது அப்படியே ஐ கேன் சீ இட் இன் த மூவி. யூ கேன் சீ இட் இன் த ஃபிலிம். நான் ப்ரிவியூ போய் பார்த்தேன், ஐ கேன் ஃபீல் தட். ஆனால் நான் தியேட்டர் ஃபர்ஸ்ட் ஷோ, இட் வாஸ் ஆசம். செம க்ரௌட், சின்ன குழந்தைங்கலாம் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த இந்த சமாளிக்கோட சாங் எக்ஸ்ட்ராடினரி. அதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக பிரபு ஃபோன் பண்ணேன் இன்ட்ரோவில், சான்ஸ் இல்லை பிரபு, எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு. அங்கே தான் ஆஹா, இஸ் பேக். ஏன்னா ஐ சா ஹிம் ஃப்ரம், அதான் சின்ன ஹி வாஸ் தேர் இன் சென்னை 28. ஹி மூவ்ட் அவுட், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஹி வாஸ் பேக் ஃப்ரம் UK. ஹி டிட்ன்ட் லேண்ட் டு சென்னை 28, ஹி லேண்ட் டு நீலாங்கரை. கரெக்ட் பிரபு? அது வச்சு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. நோ கார், டாக்ஸில தான் வந்து இறங்கினார் பிரபு. இட்ஸ் வாஸ் வெரி வெரி பேட் சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் இ ட்ரைட் இட் அவுட், டேக் 2. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். கரெக்டாக நிறைய 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 சிங்கர், கனியண்ணா சீரியல், ஆக்டர், ஹீரோ, ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் சஃபர்ட் லாட். த சென்னை 28 த பிரேக். சரணனாக்கு தேங்க்ஸ், சீரியஸ்லி. சரணனா தேங்க்ஸ் அ லாட். adagapram is super. Next mass, waiting for mass. Yeah. But what keeps you so normal? தெரியல எனக்கு இது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதே பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே இருக்கு. எனக்கு இன்னும் ரோட் கடையில் சாப்பிட்றது பிடிக்கும். திடீர்னு போய் டீ கடையில் டீ பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் அந்த சாப்பிட தான் நல்லா இருக்கும். ரோடு கடையில் இருக்கிறத சாப்பிட ஆத்தா கடை நம்ம நம்ம இவன் பஜ்ஜி கடை நம்ம இவன் இருக்கு ஒரு சைனீஸ் ஒன்று வச்சுருந்தானே நம்ம கிரிக்கெட் ஆடுற இடத்துல ஒருத்தன் பஞ்சு கடை ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். இப்போவும் அப்படிதான் இப்போ திடீர்னு தோணும் போது அங்கேருந்து சாப்பிட்றது. இப்போ இன்னும் 2-3 பேர் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அவ்வளோதான். Tell me Praveen, one quality if you want Prabhu இந்த குவாலிட்டி தன்னை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படி இருந்தால் அது எந்த குவாலிட்டி இருக்கும்? அது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், பஞ்சுவாலிட்டி. அது லேட்டாக மட்டும் போவார், சொன்ன டைமுக்கு வரமாட்டார். அப்படிங்களா? அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்துடுவார். எனி பர்த்டே எனி பார்ட்டிஸ் அப்படின்னா 6 o'clock சொன்னா 7 o'clock வந்துருவார். ஆனா 1 hour டிஃபரன்ஸ் தானே, 1 hourக்கு மேலேயே கூட போயிடும். அதனால பிரச்சனை இல்லை. அது மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா நான் எல்லார்கிட்டயும் ஓகே சொல்லிடுவேன். அது எங்க அவர் நோன்னு சொல்ல எனக்கு நோ வராது. நோன்னு சொல்றது ரொம்ப தயக்கமா இருக்கு. So you have to finish everything and go. Yeah, அது ஒண்ணுதான். அது தப்பான ஒரு விஷயம் தான். அது என்கிட்ட இருக்குது. அது I should change. நான் இவங்க கிட்ட ஒரு கமிட்மென்ட் கொடுக்கும்போது நான் 2-3 பேர்கிட்டயும் கமிட்மென்ட் கொடுத்துருப்பேன். அது இவங்ககிட்டயும் நோ சொல்ல முடியாது. இப்போ இவனோட பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லும் போது நான் ஏற்கனவே வேறு ஏதாவது நான் வந்துடுறேன்டா கண்டிப்பாக வந்துடுறேன். அவன் ஃபோன் பண்ணுவான், கேக் வெட்ட போகிறோம், நீ வெட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆகும். அது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கிட்டையுமே நல்லவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கண்டிப்பாக சில பேர்கிட்ட அது இயல்பாக உங்களுக்கு வருது. அது வருது, you're born with that. அதை உங்களை எப்படி மாற்றிக்குவீங்க? அது கஷ்டம். அதான் மாற்ற முடியல. அது ஒன்று தான் மாற்ற முடியல. பெஸ்ட் குவாலிட்டி யாருக்குமே கிடையாது அப்படின்னா என்ன? அதான் இஸ் டவுன் டு எர்த் பர்சன். அது சான்ஸே இல்லை. எங்கே இருந்தாலும் அது செம குவாலிட்டி. அவர்கிட்ட நான் அதெல்லாம் கற்றுக்கிறேன். இந்த குவாலிட்டி கோவப்படாமல் இருக்கிறது. இல்லை இவ்வளோ இமோஷனலாக பேசிகிட்டு இருக்கோம். தி அதர் சைட், த நாட்டி சைட், த குறும்பு சைட் ஆஃப் வெங்கட் பிரபு. நான் அதான் சொன்னேன் இல்லை, கிரிக்கெட் தவிர செவரில் ஏறி உட்காருது நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த கதை தான் எனக்கு வேணும். தெய்வமே. ஓகே பெருசா தான் பெருசு இல்லை. நான் நார்மலாக அவரே போவோம் வருவோம், நைட்டு கூட சுற்றுவோம். சரத்குமார் சார் காராக சேஸ் பண்ணுவோம். எதுக்குடா அப்புறம் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுவாங்க, தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுவார். நான் அவங்களை பார்க்கவே இல்லைன்னு. அது அந்த இஷ்யூ அந்த சிச்சுவேஷன் நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அது இன்னும் ஒரு வாட்டி நைட்டு பசங்கள்லாம் காரில் போய்ட்டுருந்தோம். அதில் 2-3 பேர் they were like little high. ஸோ போகும்போது டே வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை அப்படி சும்மா ஒரு ஈஸியாக வழியாக போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கோட்டுப்புறம் ஜங்ஷனில் போகும்போது ஒரு செரா கார் அப்படி போச்சு. நாங்கள் ஒரு ப்ரீமியர் காண்டஸா நாங்கள் ஒரு காண்டஸரில் இருக்கோம். எப்படா அந்த கார் நம்மளை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சேஸு போய் டைட்டில் பார்க்கலாம் போய் ஒதுக்கி அந்த செரா கார் அது போகுதுன்னா பயங்கர ஓவர்டேக் பண்ணி நம்ம திருவான்மையூர் டைட்டில் பார்க்லேருந்து லெஃப்ட்டு எடுத்து ஓவர்டேக் பண்ணியாச்சு. அப்படி ஓவர்டேக் பண்ணி அது சிக்னலில் நம்ம தியாகராஜ சிக்னலில் நாங்கள் திரும்ப ரைட் எடுத்துட்டோம். நேராக போகிற வண்டி எங்களை ஓவர்டேக் பண்ணி பிளாக் பண்ணிச்சு. பின்னாடி சீட்டு நான் இருக்கேன். அப்படி கதவை இப்படி திறக்கும் தெரியுமா, அந்த இப்படி திறந்து உள்ளேருந்து பார்த்தா சரத் சார். ஐயோ என்னன்னா பயங்கரமாக திட்டாங்க, இறங்குங்கடான்னு சொல்லி பசங்கள்லாம். சார் சாரி சார் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க என்ன சொல்லி பயங்கர யூ கைஸ் ரெஸ்பான்சிபிள் குடிச்சிட்டுலாம் அப்படி பண்ணிட்டுருக்கீங்க. ஆச்சா போச்சா சொல்லி வண்டிலேருந்து இறங்கவே இல்லை. நான் வண்டிக்குள்ளே இருக்கேன். திஸ் வாஸ் தென். அப்போ இருக்கும். அதுக்கப்புறம் சொன்னீங்களா சரத் கிட்ட நெக்ஸ்ட் டே மீட் பண்ணி? அவன் அப்புறம் போய் சொன்னேன். நான் இல்லை அது சொன்ன பசங்கிட்ட கேட்கல. இன்னும் friends முதல்ல choose your friends பயங்கரமா அட்வைஸ்லாம் பண்ணாங்க. அவர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாக்கா ஃபுல்லா. ஆமா the indian தாத்தா வெளியில வரோம் பயங்கரமா பண்ணிடுவாங்க. சோ அட்வைஸ்லாம் பண்ணாங்க. அப்படியே அது அவர் பேசிட்டு அப்புறம் அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டார் அங்க இருந்து. அதுக்கு அப்புறம் கிரவுட் சேர்ந்துருச்சு. சூரிய வம்சம் நீ என்ன பண்ண நீ அப்படின்னா டேய் நீ அவரை குடிக்க வேண்டாம் தான்டா சொன்னா நீ குடிச்சிட்டு கரெக்டாக போகடா அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டாங்க. ஃபுல்லாக க்ரௌடு தெய்வங்களாக போகடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே படும்பாடு ஆயிடுச்சு. பட் அந்த மாதிரி கலாட்டாலாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன கலாட்டாக்கள் நிறைய. லவ் ஸ்டோரிஸ் லவ் ஸ்டோரி எல்லாம் போகுமே. स्टोरी के ஒரு எபிசோட் போமா எங்கடா போறோம் ரெண்டு எபிசோடா பரவாயில்லை இல்ல 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 சிச்சி சும்மா பில்ட் அப் குடுக்குறான் அந்த அளவுக்கு லவ் ஸ்டோரி வெங்கட் பிரபு ஏற சைட் அடிச்சது அதெல்லாம் தான் இருக்கு சும்மா இதெல்லாம் சொன்ன பிரச்சனையா இருக்கு ஓகே ஓகே ஃபைன் புரிய மாட்டீங்க உங்களுக்கு இல்ல கண்டிப்பா நாங்க பிரச்சனை பண்ண விரும்பல இல்ல நமக்கு பிரச்சனை இல்ல அந்த பொண்ணு வீட்டு சைடுல பிரச்சனை இருந்துச்சுனா நம்ம பேரா சொல்ல போறோம் நாங்க இல்ல நம்ம சொன்னாலே கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த ஏரியா ஏரியா அவளா சொல்லி வர எங்க எங்க இது பண்ணா அது பண்ணா கண்டுபிடிச்சிடுவாங்க ஆனா பசங்க பண்ண எல்லா விஷயமும் பண்ணிருக்கோம் சைட் அடிச்சிருக்கோம் எல்லாம் திருட்டுத்தனம் பண்ணிருக்கோம் ஹார்ட் பிரேக்ஸ் கொடுத்தது இல்ல வாங்கி இருக்கோம் அத வாங்கி இருக்கீங்களா ஹார்ட் பிரேக் வாங்கி இருக்கேன் ரெண்டு மூணு இடத்துல வாங்கி இருக்கேன் ரெண்டு மூணு இடத்துல ஹார்ட் பிரேக் வாங்கி இருக்கீங்க உடனே செப்படா நீ இல்லாம நான் பெட்டரா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா ஆமா நல்லாவே கொடுத்துருக்காங்க நான் ரொம்ப டீசன்ட்டா சொன்னேன் ஆமா நீங்க ரொம்ப டீசன்ட்டா சொன்னீங்க பட் ஐ காட் இன் டச் வித் மோஸ்ட் ஆஃப் देम நவ ஓகே so இப்போ ஜாலியா அதெல்லாம் பேசி அந்த சண்டேகள் எல்லாமே ஜாலியா பேசிட்ட ரீசன்ட்டா கூட வந்து my I was seeing this girl called Mithali ன்னு சொல்லிட்டு she's a Guju girl UKல படிக்கும்போது Mithali Barai ன்னு சொல்லி she actually came down to Chennai for her mother's treatment from UK அப்புறம் வந்து இங்க வந்து பாக்கும்போது வந்து நான் இவ்ளோ பெரிய ஆளா இருக்கேன்னு சொல்லி she couldn't believe வந்து but we couldn't meet அந்த சமயம் நான் வேற இடத்துல ஷூட்டிங்ல இருந்தேன் so after a long time அந்த டாக்டர் வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் அவங்க அம்மாக்கு ட்ரீட் பண்ண டாக்டர் வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் so அவங்க மூலமா என் நம்பர் வாங்கி she got in touch with me and that felt good I mean we were talking about those days எப்படி சண்டை போட்டோம் எப்படி பிரிஞ்சோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தோம் அந்த ஃபோன் and she went back to London we couldn't meet but அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் nice to reconnect all those heartbreaks and all those are part of growing up seriously அது வளர காலத்துல அதெல்லாம் இல்லனா அப்புறம் மனுஷங்களே கிடையாது அது ஒண்ணுமே கிடையாது now she's married most of my girlfriends then are all married now obviously they're all happily married so அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் the girl I really wanted to get connected with this girl called Anuun சொல்லி USல நான் USல வந்து 96ல I think I met her so a very big family I think she's also married nane avu kalyanathuku enga appa ponar na varala I actually feel panna we were in touch for a long time we were like it was very nice that whole moment was very nice தெரியல வேந்த டிவி வந்து யுஎஸ்ல வருதா தெரியல வந்தா அவங்க வீட்ல பிரச்சனை அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் பிரவீன் நீங்க ஐடி கம்பெனில வேலை பாக்குறீங்க இன்னைக்கு உங்க கம்பெனில இருந்து பாதி நாள் மட்டும் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்காக வந்தீங்க பட் we really wanted someone ஏன்னா வெங்கட் பிரபு வந்து as a director நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சவங்க எல்லாமே தெரியாதவங்க இங்க வந்து அவர் பத்தி பேசினா ரொம்ப நல்லா இருக்கும்னா நாங்க நினைச்சோம் அதுக்காக உங்களை வந்து வேலையில இருந்து எழுதிட்டு வந்து ஏன்னா we wanted Prabhu also to be surprised so it was so nice of you thank you very much உங்க வேலை இன்னும் கிடைக்க விரும்புறேன் let you go but thank you for being with us viewers இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு surprise guest இங்க வரணும்னு ஆசைப்படும்போது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா probably will miss that emotion side of Venkat Prabhu அதனால தான் பிரவீன் கூட்டிட்டு வந்தோம் ஏன்னா சின்ன வயசுல இருந்து பிரவீன் பார்த்திருக்காரு ஒரு 30 வருஷமா அவர் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால the ups and downs of Venkat Prabhu the lighter and the heavier side of Venkat Prabhu நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சது so thank you once again Praveen and இப்போ ஒரு சின்ன break எடுக்க போறோம் break அப்புறம் மீண்டும் சந்திப்போம் and we'll continue the talks with the brand Venkat Prabhu so take a short break in Aachi's Masala Varangum Ninaithale Inikkum powered by Lalitha Jewellers Aroma Pal and Lakshmi Ceramics நீங்க வந்து பிரேம்ஜி பத்தி ஒரு விஷயம் நீங்க வந்து சொல்லணும் சார் கல்யாணம் ஆற வரைக்கும் சொல்லாம இருக்குது பெட்டர் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க பயங்கர தீவிரமா கல்யாணம் ஆன அப்புறம் திரும்ப இந்த ஷோல வந்து full ரகசியத்தை உடைச்சிடலாம் Welcome back after a short break in Aachi's Masala Varangum Ninaithale Inikkum powered by Lalitha Jewellers Aroma Pal and Lakshmi Ceramics நாமங்க வந்து வெங்கட் பிரபு கிட்ட பேசிட்டு இருக்கோம் பிரபு உங்களுடைய முதல் படம் வந்து சென்னை 28 ஆனா எப்பவுமே சொல்வாங்க முதல் படத்தை விட இரண்டாவது படம் அது முதல் படம் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு படம் கொடுத்துட்டீங்கன்னா அவ்ளோ பெரிய உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம் இரண்டாவது படம் பண்ணும்போது தான் அந்த பிரஷர்ஸ் அதிகமா இருக்கும் So, ரெண்டாவது படம் பண்ணும்போது என்ன பிரஷர்ஸ் இருந்தது உங்களுக்கு? நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து we waiting for your next film. அப்போதான் வந்து we know that you proved. இது இல்லனா வந்து இது வந்து fluke luck அப்படினு சொல்லி சொல்றோம். அதேதான். அந்த வார்த்தைகள்லாம் சொல்லி என்கிட்ட அது பயம் ஜாஸ்தியா டடா யூ அப்படியா அப்படி சொல்லிட்டு பட் ஆனா நான் தெளிவா இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்து I wanted to give a technically sound film. So they should not, you know, the amateur filmmaker இல்ல, this guy knows. So அவனுக்கு என்ன வேணுமோ அதை எடுக்கிறான் அப்படிங்கறத வந்து தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு I took a very complicated-ஆன ஒரு படம் தான் சரோஜா because the whole film happens in one night. Yeah. So அந்த நைட்ல வந்து ஷூட் பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும். We shot for 55 nights for that film. பட் சரோஜா பண்ணும்போது அந்த பிரஷர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமா இருந்தது. I wanted to prove. அதே சமயம் வந்து சிவா சார் தான் ப்ரொடியூசர் அண்ட் அவருக்கு என்னன்னா வந்து காமெடியா தனியா ட்ராக் வேணும் அந்த மாதிரியான பட் he gave a lot of he was one of the best producers to have worked with, you know, is என்ன கேட்டனே கொடுத்து எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல அதெல்லாம் அமையல because obviously budget சரண் அவ்வளோ வாட்டி என்கிட்ட அழுதுருக்காப்ல காசு இல்லைடா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணடா அப்படின்னு சொல்லிலாம் அழுதுருக்கோம் ரெண்டு பேர்லாம் வந்து கிரவுண்டில் உட்காந்து அழுதுருக்கோம் நாளைக்கு கூட அதை சொன்ன மாதிரி பிரவீன் சொன்ன மாதிரி 2 o'clock கால் ஷீட்டு நான் 2 o'clock தான் போகிறேன் டேரக்டர் நீயே 2 மணிக்கு வந்துடுவான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அழுகுறேன் சரண் இல்லைங்க நான் முடிச்சிடறேங்க கவலைப்படாதீங்க நான் வந்து என்ன பண்ணுமோ நான் முடிச்சிடறேன் முடியல காசு இல்லைடா நான் எங்கள் அப்பாட்ட கேட்க மாட்டேன் என்ன பண்ணுறது ஆன்சரோட பயங்கர ஒரே டென்ஷன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டாவது படத்தில் நான் என்ன கேட்குறேனோ கொடுத்துட்டாரு இந்த படத்தில் வந்து ஒரே நாள் தான் ஜிம்மி ஜிப் கிடச்சிது இந்த படத்தில் நாங்கள் ஃபுல் படம் ஜிம்மி ஜிப்பு சார் அச்சா இவ்வளோ நல்ல ப்ரொடியூசராக இருக்காரு அவர் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுத்துட்றாரு அப்படிலாம் சொல்லி பட் ஆனால் சரோஜாவில் வந்து அது பெருசானதுக்கு காரணம் வந்து சிவா சார் he made it bilingual ஜெயராம் சார் போர்ஷனை வந்து தெலுங்குல வந்து ஸ்ரீஹரி சார் வச்சு நாங்கள் திரும்ப simultaneously we shot ஸோ அதெல்லாம் வந்து பக்காவாக ஒர்க் ஆச்சு சிவா சாருக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னோன்னா வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகுமா இந்த பசங்க காமெடி பண்ணுறாங்க ஒரு சீரியஸான சுச்சுவேஷனு இதில் வந்து பசங்களோட காமெடி எடுபடுமா இப்போ சரண் வந்து ஒரு இடத்துல வந்து he'll be confessing to his wife இந்த மாதிரி வந்து ஒருவேளை நான் தப்பு பண்ணதுனால தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன்னு ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படின்னா பிரேம் வந்து கரெக்டாக யார் சார் அந்த ஃபிகரு அப்படின்னு சொல்லி கேட்பான் ஸோ அது அதெல்லாம் தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் இருந்தது அது அது நிறைய பேர் கேட்டாங்க எப்படி நீங்கள் வந்து அந்த சீரியஸ் சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி காமெடி அது ஐ திங்க் we were the first guys to do that ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் வந்து சின்னதாக ஹியூமர் அப்படி லே பண்ணிட்டு போகிறது அந்த ப்ரெஷர்லாம் வந்து இட் வெண்ட் ஆஃப் அது கோவாவில் வந்து ஐ திங்க் நான் ரொம்ப விரும்பி பண்ண படம் கோவா ரொம்ப பிடிச்சி பண்ண படம் கோவா பட் ஆனால் வந்து அது ஒழுங்காக ரிசீவ் ஆகலை அது என் மேலே தப்பா இல்லை நான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க ரொம்ப டூ அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் நான் வி லைக் நாட் ரெடி ஃபார் கே கண்டென்ட் இந்த ஃபிலிம் நான் அது வந்து ரொம்ப பிளைட்டனாகவும் சொல்லியிருக்க மாட்டேன் அவட கோவா பார்த்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப இலைமறைக்காய ஃபன்னாக தான் வந்து அவட பிளேட் தி ரிலேஷன்ஷிப் ஆனால் அதுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கல அப்படின்ற போது தான் கஷ்டமாக இருந்தது இன்னும் வை இதனால மேகசின்ஸில் எல்லாமே வந்து பேப்பரில் எல்லாமே வந்து சி அப்படின்னு எழுதியிருந்தாங்க நம்ம வந்து டிஸ்கிரிமினேஷன் பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் வந்து ஆனால் வந்து ரைட்டாக சொன்னாங்களே பத்திரிக்கையில் தான் சொல்கிறாங்கன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் உங்கள் தம்பி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் உங்கள் படத்துலையும் தம்பி இருப்பார் பிரேம்ஜி இருப்பார் ஸோ பிரேம்ஜி இஸ் எ லக்கி மாஸ்காட் எஸ் கைண்ட் ஆஃப் எஸ் இல்லை எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்ககிட்ட எனக்கு ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் என்னை விட ரொம்ப பாசிட்டிவானவன் வந்து பிரேம்ஜி தான் ஸோ எனக்கு தெரியல அது செட் ஆகிடுச்சு சென்னை 28 சரோஜாவில் பண்ணும்போது வந்து ஒர்க் ஆச்சு அது அப்படியே கண்டினியூ ஆனதுனால வந்து ஐ ஆல்வேஸ் இப்போது நிறைய பேர் இப்போ ராஜேஷ் சார் டைரக்டர் ராஜேஷ் சார் படத்தில் வந்து சந்தானம் எல்லா படத்துலையுமே இருக்கார் ஆனால் அதை யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா தம்பியாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் கேட்குறாங்க But I'm very happy to, you know, to have him in all my films and makes you feel very comfortable. Yes, ஆமா வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை இல்லாம இருக்கும். இல்லனா ஏதாவது ஒண்ணு நடுல தூங்கும்போது ஏதாவது கள்ளத்துக்கு போட்டானா அவன் படுத்துற நான் இல்லையா அப்படி சொல்லி தான் போட்டுருவான் அவனுக்கு கொஞ்சம் நம்ப முடியாது. அதனால வந்து அதே மாதிரி வந்து பிரேம்ஜி வந்து என்னோட படத்துல ஏதாவது ஒரு பாட்டு வந்து he has to orchestrate. அது வந்து அதுவும் வந்து ஒரு லக்கியான ஒரு விஷயம். Okay. So அது இந்த படத்துலயும் மாஸ்லயும் வந்து is doing one song. இப்போ பட் உங்களையும் பிரேம்ஜி எடுத்து பார்த்தாக்கா சின்ன வயசுலேருந்து சண்டைலாம் போடுவீங்களா ஐயோ பயங்கர சண்டை எதுக்காக சண்டை போடுவீங்க சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்குது நிறைய காலிலலாம் நிறைய தழும்பு அவன் கிள்ளிலாம் வந்து சதையெல்லாம் பிச்சிலாம் எடுத்திருக்கான் காலைல அந்த மாதிரி எங்க அப்பமா இருக்காங்க அப்பாவோட அம்மா அப்போ வந்து அவங்க வந்து பிரேம் பயங்கரமா திட்டுவாங்க ஐயோ சின்ன இந்த பைய புள்ளைய போட்டு என்ன பாடுபடுத்துதியா அப்படின்னு சொல்லி பிரேம் பிடிச்சி பயங்கரமா திட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் பிரேம் தான் நிறையா என்னையும் அடிச்சுட்டு எங்கள் அப்பாட்ட நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் தேடணும் ஆக்சுவலி வந்து பயங்கர ஹோம் வீடியோஸ் நாங்கள் அப்போவே நிறைய ஹோம் வீடியோஸ்லாம் பண்ணுவோம் அதில் வந்து பிரேம் என்ன அடிக்கிறது உதைக்கிறது அதெல்லாமே எடுத்து வச்சிருக்காரு எங்கள் அப்பா அதெல்லாமே இருக்குது ஒரு நாள் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க அப்பா வந்து பூஞ்சோலை ரிலீஸ் பண்ற மாதிரி எங்க அப்பா என்னன்னு ரிலீஸ் பண்ண போறாரோ பயமா இருக்கு. நீங்க பிரேம்ஜி அந்த வீடியோ வச்சிட்டு மிரட்டறீங்களோ ரிலீஸ் பண்ணவிடா அண்ணனை எப்படி போட்டு அடிச்சே பிரேம்ஜி பயங்கரமா டைரக்ஷன்லாம் பண்ணி வீடியோலாம் இருக்கு அது எப்படியாவது ஒரு நாள் நம்ம எடுத்து நான் போறோம் பயங்கர அப்பா கோஸ்ட் ஹவுஸ் அப்படின்லாம் சொல்லி ஒரு ஒரு டிராமாலாம் போட்டிருக்கேன் ஒரு ஒரு வீடியோ படம்லாம் எடுத்து கடைசியில் படம் முடியும் போது அவனுக்கு ஆஸ்கர் அவார்ட்லாம் கொடுத்துருவாங்க பிரேம்ஜி அவரே ஆஸ்கர் அவனே ஆஸ்கரில் தேங்க் ஐ லைக் டு தேங்க் த அகாடமி அதெல்லாம் சொல்லி டைலாக்லாம் வச்சுட்டு போயிடும் சின்ன வயசில். பிரபு நீங்கள் சொன்னீங்க இப்போது படத்தில் வந்து பிரேம்ஜி போடலாம் திடீர்னு வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம் டே என்னை படத்தில் போட்டுருந்தா கல் தூங்கி போட்டுருவான் அப்படி ஒரு சம்பவம் நீங்கள் வந்து பிரேம்ஜி பற்றி ஒரு விஷயம் நீங்கள் வந்து சொல்லணும் சார் கல்யாணம் ஆகிற வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க பயங்கர தீவிரமாக கல்யாணம் ஆனப்புறம் திரும்ப இந்த ஷோவில் வந்து ஃபுல் ரகசியத்தை உடைச்சிடலாம் இல்லை பட் அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் வேறு மாதிரி விஷயங்கள் ரிப்போர்ட் கார்டில் பொய் கையெழுத்தில் போட்டிருக்காரா பொய் கையெழுத்து நான் தான் ஒரு வாட்டி போட்டு மாட்டிக்கிட்டேன். நீ அவன் கொஞ்சம் டீசென்ட் ஃபெல்லோ தான் நான் தான் கொஞ்சம் லைட் அக்யூஸ்டு எங்கள் அம்மாட்ட செம மாட்ட மாட்டேன் செம்மடியே சங்க போட்டு அப்பாவோட சிக்னேச்சர் நீங்களே போட்டுட்டீங்களா? ஆமாம் லைட்டாக நானே போட்டேன் கொஞ்சம் குளறிடுச்சு அது கண்டுபிடிச்சி சமத்துட்டு சம்மடி சமாடியா சம்மடியே அது அந்த விஷயத்தில் நான் தான் கொஞ்சம் கேடி ஆக்சுவலி அண்ணனுங்க தான் கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தி நைஸாக குசு பண்ணிட்டு சைலண்டாக இருக்கிறது எதுவும் நம்ம ரொம்ப நல்லவங்க மாதிரி. ஆனால் அவன் தான் வந்து டேய் நான் இருக்கிற இது வீடியோ கேம் நீ தான் எடுத்தா எடுத்து சொல்லி பார்த்து பாருப்பான் நான் ஒன்றுமே பண்ணாத போதே என்னை வந்து அடிக்கிறான் ஏன்னா நம்ம தான் பண்ணியிருப்போம் அது முன்னாடி லைட்டாக கொஞ்சம் அப்படியே பில்டப்லாம் கொடுத்து அவனை கொஞ்சம் கெட்டவனாகவே காட்டுறது போர்ட்ரேட் பண்ணுறது வீட்டில் அது மாதிரி கெட்டவனை போர்ட்ரேட் பண்ணி அப்படி ஏதாவது வந்து அடி வாங்கினதா இல்லை அவனே அடிச்சிடறான் என்ன இப்போ கொஞ்சம் இப்போ அவனுக்கு எப்போ மாறுச்சுன்னா அவனுக்காக வந்து நான் வந்து லண்டனில் போய் ஒர்க் பண்ணி அப்போ வந்து அதான் நான் சொன்னேன் ஃபைனான்ஸில் ரொம்ப டைட்டாக இருந்த டைமில் வந்து பிரேமுக்கு வந்து அங்கே எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா வந்து நான் ஒன்று லண்டனில் படிக்க வச்சிட்டேன்டா அவனை வந்து நான் படிக்க வைக்கலன்னா வந்து கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஆகிட போகுது அவனுக்கு அதனால் அவனுக்கு அவனும் லண்டனில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து அமிச்சாங்க முதல்ல அமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இது ஃபண்ட் வைஸ் ரொம்ப டைட் ஆகிட்டோடனே நான் வந்து நான் சொன்னேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐ வென்ட் தேர் அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் in a supermarket as a night shift assistant manager Sainsbury's னு சொல்லி Earls Court வந்து பெரிய ஸ்டோர் 24 hours ஸ்டோர் அதில் வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணி அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணேன். ஓ ஸோ அப்போ கொஞ்சம் மனசு அதுலேருந்து தான் அவன் வந்து அப்படியே வந்து தர்மத்தின் தலைவன் அந்த பிரபு சார் அந்த அந்த அதனால வந்து அதுலேருந்து கொஞ்சமா வச்சு எனக்காக அண்ணன் எப்படிலாம் வேலை செய்யறாச்சு சொல்லி ஃபீல்லாம் பண்ணி அங்கேருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஹி ஸ்டார்டட் அவனுடைய அவனுடைய லவ் ஜாஸ்தி ஆயிடுச்சு சண்டையெல்லாம் நிப்பாட்டி அதுக்கப்புறமா வந்து எனக்காக நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறமா ஃபீஸ் கட்டுறான் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸோ மச் இதுக்கு வந்து இப்போ நீங்கள் போனீங்கன்னா இந்த ஷோ பார்த்தோடனே ஒரு மாலையோட ரெடியாக இருப்பான் பிரபு நீங்கள் வந்து யூ சச் எ ஃபன் லவ்விங் கை பட் யூ ஹவ் கான் டு an extent where CS அமுதம் லிட்ரலி fooled everyone sunday மாதிரி பேப்பர்ல கிரியேட் பண்ணா அது ரெண்டு பேரோட பிளான் தான் we actually planned that whole தமிழ் படமும் வந்து கோவாவும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு சோ அதுக்கு அப்புறம் ஆட்ஸ்ல வந்து எதுக்குன்னே தெரியாம எங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க போட்டாங்க எங்களுக்கு எதுக்குன்னு தெரிஞ்சு எங்களுக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்னு போட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை மாதிரி போட்டு அப்புறம் எல்லாரும் பயந்துட்டாங்க ரஜினி சார்ல இருந்து எல்லாருமே வந்து எதுக்கு வீணா இல்லை சார் பிளான் தான் சார் இல்லை ஏப்ரல் 1 அன்னைக்கு வந்து we gave a poster together April Fool சொல்லிட்டு ஒரு ரெண்டாவது படம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு ரிவெஞ்சா என்னன்னு தெரியல ஒரு பாட்டுக்கு ஒரு ஐட்டம் நம்பருக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் ஒரு ஐட்டம் நம்பரில் வந்து அதெல்லாம் நான் என்னைக்காவது ஒரு நாள் அவர் பழி வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேலை இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை அதான் அவருக்கு அவர் அடுத்த படத்துக்கே போயிட்டாரு இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அவரும் கொஞ்ச நாளில் பயமுடுத்துவார் நினைக்கிறேன் படம் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி பயமுடுத்த இப்படி ரிலீஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு ஐட்டம் நம்பர் செம்ம சாங் அது ஆக்சுவலி வந்து இஸ் தேவ் டான் அ சாங் லைக் 80s ராஜா சார் சாங் மாதிரி வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ யூ வாண்ட் என்கிட்ட வந்து சொல்லும் போது ராஜா சார் ட்ரிபியூட் மாதிரி, அதனால் நீங்கள் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து வச்சு செஞ்சுட்டார் சார். செஞ்சுட்டு அவருக்கு ஒரு நாள் இருக்கு, மிஸ்டர் அமுதன் இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோங்க வருது எனக்கு ஒரு காலம் வரும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான். பட் டெல் மீ சம்திங் அபவுட் மங்காத்தா. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும் டு ஒர்க் வித் அஜித். அண்ட் மங்காத்தா வந்து படம் பார்க்கும்போது த வே இட் வாஸ் ஷார்ட், ஹாங்காங்கில் ஷூட் பண்ணிங்க, டெக்னிக்கலி இருக்கட்டும், விஷுவலி இருக்கட்டும், ப்ரெசென்டிங் அஜித் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. எனக்கு பேசிக்காக என்னென்னா வந்து எனக்கு யாரும் பார்க்காத அஜித் சாரை வந்து ஆடியன்ஸ்க்கு காட்டணும். பிகாஸ் நான் சம ஃபேன், நான் வந்து அஜித் சாரோட பெரிய ஃபேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அஜித் சார். ஸோ ஒரு ஃபேனாக வந்து நம்ம எப்படிலாம் அவரை, ஏன்னா திடீர்னு வீட்டுக்கு போனபோது ஒரு நாள் வந்து யூஸ் இன் சால்ட் அண்ட் பேப்பர் லுக் சேவ் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருந்தார். நான் வந்து அவரே அண்ணா தான் சொல்லுவேன், ஆனால் சூப்பராக இருக்கு, செம்ம கேட்டேன், நல்லா இருக்கடா, நல்லா இருக்கு, இப்படியே வச்சுக்கலாம் படத்து ஃபுல்லாக, நல்லா இருக்கு. கரெக்டாக வாசுகி பாஸ்கர், மை கசன், ஷீ டஸ் த ஸ்டைலிங் ஃபார் மை ஃபிலிம். ஸோ அவ கரெக்டாக ஒரு வாட்டி வந்து ஜார்ஜ் க்ளூனியோட ஸ்டில்ஸ்லாம் நிறையா வந்து ஷீ கேதர்ட் அண்ட் ட்ரெஸ்ஸிங்காக இந்த மாதிரி போகலாம் அஜித் சாருக்குன்னு சொல்லி பண்ணும்போது ஜார்ஜ் க்ளூனியும் சால்ட் பேப்பரில் இருந்தார். ஸோ இதே ரெஃபரன்ஸ் அமிச்சுன்னா அவரை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணது தான். அப்புறம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது எல்லாருக்கும், ஏன்னா வந்து அவருடைய 50வது படம், ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம் ஃபார் மாஸ் ஹீரோ, ஒரு எல்லாம் அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் உள்ள ஒரு ஹீரோ. ஸோ அது எப்படி ஏற்றுப்பாங்க சால்ட் பேப்பர்? இட் வாஸ் ஜஸ்ட் அ வெரி தின் லைன். அது அந்த இந்த பக்கம் அது ஒர்க் அவுட் ஆனதுனால தப்பிச்சோம். 50வது படத்தில் பயங்கரமான கெட்டவன், he kills his own people for money and he swears at women, he doesn't give a damn about anybody around him. ஒருத்தனை வந்து காசு கிடச்சா 1000 பொண்டாட்டி கிடைப்பாடான்னு சொல்கிற மாதிரிலாம் டயலாக் வச்சுருந்தோம். பிகாஸ் வி வாண்டட் டு கிவ் அ வெரி பேட் ஈவில் கை, ஹி ஜஸ்ட் டூ எனிதிங் ஃபார் மணிங்கிற மாதிரி. அது ஒரு 50வது படத்தில் வைக்கும் போது வந்து he cooperated so well. There was a scene where Lakshmi Rai betrays him. அது வந்து தெரிஞ்சு he will shoot her and he will swear at her. அப்புறம் கீழே விழுவாங்க, அந்த அவர் ஸ்வேர் பண்ணுற போது கிளாப் அடிக்கிறாங்க. அட பாவி மனுஷங்களா, என்னடா ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு, அப்போல்லாம் சிரிக்கிறீங்க, கை தட்டுறீங்க. எவ்ரி திங் சேஞ்ச், இன்னும் அது எப்படி இருந்ததோ அது ரொம்ப பயம். ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ரொம்ப பயம். என்னோடய அஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து சார் வேண்டாம் சார், ரொம்ப 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 கெட்டவனாக காட்டுறீங்க சார், வேண்டாம் சார், இல்லைடா இதான் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஐ ட்ரை டு கன்வின்ஸ் எவ்ரிபடி. பட் அஜித் சார் வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட், இன்னும் இ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், இது ஒர்க் அவுட் ஆகும், விட்டுரு நீ போட்டு. ஆமாம், அது 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 எல்லாம் எல்லாம் அமைஞ்சது தான். அது கம்ப்ளீட்டாக எவ்ரி திங் ஜஸ்ட் ஃபெல் இன் டு பிளேஸ். ஹீ பிலீவ்ட் இன் மீ. நீங்கள் உங்களுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டில் மேற்கொண்டு எல்லாமே வந்து கொஞ்சம் அன்கன்வென்ஷனலாக இருக்கும். வாட் இஸ் மாஸ் அபவுட்? மாஸ் இஸ் அபவுட் அ கான் காய், இட்ஸ் அபவுட் அ கான் காய். இப்போ சூர்யா சார் கிட்டே நான் ஒர்க் பண்ணுவேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மச் அபவுட் இட். இட்ஸ் அபவுட் அ கான் காய் ஹூ பிகம்ஸ் கான்ட் பை சம்படி எல்ஸ். ஓகே. And he doesn't know that he's being conned. ஒருத்தனை ஏமாத்தணும் நினைச்சற அவரே வந்து ஏமாத்துறாரு, அவரே வந்து வேற ஒருத்தன் ஏமாத்துறாரு. அது வந்து it's something like that. ஆனா அது it goes to a different level ஒரு ஒரு point of timeல. இது வரைக்கும் வந்து சூர்யா சார் நம்ம அப்படி I think I've tried to show a different அந்த லுக் மட்டும் தான். நீங்க first look வெளியில ரிவீல் பண்ணோனே there was a hype about it. Yeah, it was. Then we recently released a second look, ஒரு சின்னதா ஒரு கூலர்ஸ் போட்டு ஒரு very very bright, because the first one was very very dark. ஏன்னா எந்த ஹீரோவையும் வந்து நம்ம அப்படி டாக்காக ஒரு ஒரு பேய் மாதிரி ஒரு 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 பார்த்ததில்லை. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இம்பேக்ட் அது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரொம்ப டார்க்காக இருக்குதுன்னு சொல்லி செகண்ட் வந்து கேவ் வெரி பிரைட். ஸோ இப்போ யோசிச்சுக்கோங்க கதை என்னவா இருக்கும். இது வரைக்கும் நிறைய கதை வருது நெட்டில், எங்கள் படத்தை பற்றி நிறைய கதை சொல்லி அவங்களே கதை திரைக்கதை வசனம் அவங்களே எழுதி கொஞ்சம் முன்னாடி டிஸ்கஷன் டைமில் கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் படம். ரொம்ப உங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பற்றி பேசுனீங்க. நீங்கள் ஓவர் நைட் எல்லாத்தையும் எழுந்து இப்போ மறுபடியும் வந்து யூ ஹவ் கம் பேக் டு தட் ஃபார்ம். இப்போ உங்களுடைய க்ரோத் பார்த்துட்டு, இப்போ ஃபினான்ஷியலி யூ ஆர் வெரி ஸ்டேபிள், அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் அம்மா எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? இல்லை, எல்லாருமே ரொம்ப ஹாப்பி தான். அப்பா பண்ண தப்பு பண்ணாமல், இன்னும் நீ வந்து பொண்ணுங்களை பெற்றிருக்கடா, நீ வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது, அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக யூனோ ஜஸ்ட் ஆல்வேஸ் கீப் ஃப்யூச்சரை நினச்சி நீ வந்து செயல்படணும். உங்கள் அப்பா வந்து அதை நினைக்கவே இல்லை. அப்பா வந்து இட் வாஸ் லைக் அவர் என்ன சம்பாதிச்சா அவர் அது அவர் இஷ்டம், ஏன்னா இட் இஸ் வாட் எவர் ஏர்ன் ஹி ஸ்பெண்ட் இட் ஆர் ஹி லாஸ்ட் இட் ஆர் வாட் எவர். ஆனால் அந்த 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 அது அதை வந்து நீ வந்து ஒரு பாடமாக எடுத்துகிட்டு யூ ஜஸ்ட் பி ஸ்மார்ட் to save some. With the educational background, kandipa neenga smart aba irupinga. Wife is even more smarter than me. So she's actually a scholar. ஷிப்ல எல்லாம் வந்து படிச்சிருக்கா. ஐயோ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அது எப்படி என்ன விரும்பி கட்டிச்சிருந்தா எனக்கு தெரியல. பட் அத நெக்ஸ்ட் ஷோல அவங்களுக்கு கூப்பிட்டு கேக்குறோம். ஐயோ நிறைய ரகசியம் நிறைய உண்மைகள்லாம் சொல்லிடுவா. சோ அதுதான் நினைக்கிறேன். ப்ரோ இப்போ ஒவ்வொரு படத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு டைட்டில் இருக்கும். லைக் நீங்க நம்ம பேசிட்டு இருந்த ஆரம்பத்துல இருந்து மாஸ்க் என்ன வெச்சிருக்கீங்க? அது மாஸ் இஸ் a வெங்கட் பிரபு டைட்டில். சோ a வெங்கட் பிரபு டைட்டில் மாஸ். Mass, yeah. That's it. You have a title, Mass. Mass. That's not a Venkat Prabhu title. Oh, that is... Chimbu is like, Chimbu is like, Venkat Prabhu class. Mass, Venkat Prabhu class. That's not a class. Title is Mass. Title is Mass. I said, Venkat Prabhu Telugu Padam. Mass. I like that. I like that. அந்த மாதிரி ஏதாவது போறோமா? வெங்கட் பிரபு தெலுங்கு படமா? ஆமா அந்த மாதிரி இருக்குமா? தெலுங்கு படம் மாதிரி இருக்கு. தெலுங்கு படம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. பட் நைஸ். And I like the thought. உங்களுடைய thought பாருங்க அவ்ளோ டிஃபரண்டா இருக்கு. But so nice talking to you பிரபு. இப்போ ஒரு சின்ன break எடுக்க போறோம். Break எடுத்துட்டு we'll come back with quick questions. Yes. Okay? Immediately and then நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அந்த லாஸ்ட் செக்மெண்ட்ல. பட் இப்போ ஒரு சின்ன break இருக்கு. Break அப்புறம் மறுபடியும் வருவோம். And I am going to say this is Aachi's Masala Varangum, Ninaithale Inikkum, powered by Lalitha Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics, and we'll continue with Venkat Prabhu's Mass. Take a short break. இவ்வளவு கஷ்டப்பட்ட இதுக்கு அப்புறம் என்னடா இவ்வளவு இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. அந்த இன்ஸ்பிரேஷன் காக்குதா? அந்த இன்ஸ்பிரேஷன் காக அந்த போட்டோஸ் அப்பள இல்லமா சத்தியமா அப்படி கிடையாது வீட்டுக்கு சொல்லிக்கிறேன். வீட்ல சாப்பாடு கிடைக்க சாப்பாடு போட மாட்டாங்க வீட்ல. Vanakkam and welcome back to Aachi's Masala Varangum, Ninaithale Inikkum, powered by Lalitha Jewellers, Aroma Pal and Lakshmi Ceramics. Namma mathila super Chennai 28 ஊர் சுத்தி காமிச்சிட்டு சரோஜால இருந்து கோவா வரைக்கும் கூட்டிட்டு போய் அங்க இருந்த மங்காத்தா விளையாடி நம்ம வந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு மாஸ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெங்கட் பிரபு இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி பேசிட்டோம். இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா படம் பேசும். சில பிக்சர்ஸ் காமிப்பேன். You will have to tell me அந்த பிக்சர்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு first enna thonudhu and what is it about? I like this. Avana aduna adu Premji appa thoongittu irukanga idu full ah post da ஸ்டில்ஸ் ரவி இருக்காங்க இல்ல சார் ரவி சார் தான் வந்து எடுத்தாங்க அப்பாவோட ஒரு போட்டோ ஷூட் இது. ஓ சோ வந்து அவர் என்னதான் அவருக்கு வந்து நாங்க மியூசிக் பண்ணாதான் அவர் தூங்குவாரு அந்த மாதிரிலாம் வந்து செட்டப்ல வந்து இதை மேட் 5-6 வயசு இருக்கு எனக்கு பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது. அதேதான் எங்க வீட்டு ரோட்ல அது அதே ஆரேபுரம் பழைய ஆரேபுரம் 6th மெயின் ரோட். ஆரேபுரம் 6th மெயின் ரோட் விழுந்துடுவீங்கனா அப்பாவை கட்டி பிடிச்சிருக்கீங்களா? சும்மா அது எங்க அப்பாக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது. எனக்கு லைட்டா பயம். சைக்கிள் ஓட்ட தெரியாதா? அவன் 2 வீலர் சைக்கிள் ஓட ஒரு அளவுக்கு ஓட்டுவார். 2 வீலர்ஸ் கொஞ்சம் ஓட்ட மாட்டாரு. ஸ்விமிங் பூல் குள்ளயா? ஆமா ஸ்விமிங் பூல். ஆமா இந்த பயங்கர வித்தியாசமான போட்டோ ஷூட்ஸ்லாம் அவர் பண்ணுவார் பயங்கரமா அந்த டைம்லயே. ஏதோ ஒரு வுட்லண்ட் ஸ்விமிங் பூலா ஏதோ ஸ்விமிங் பூல் நினைக்கிறேன். போட்டோ ஷூட்காக போயிட்டு அவர் மியூசிக் பண்றாருன்னு அனௌன்ஸ் பண்றதுக்காக வந்து இந்த மாதிரி அதெல்லாம் ஹியூமரா இன்கிரேட். ஓ வாட் இஸ் திஸ்? இது வந்து எங்கூர் பாட்டுக்காரனோ செண்பகமே அந்த படம் ஷூட்டிங் போது நானும் தம்பியும் சோ வந்து அந்த பிங்க் ஷர்ட் இஸ் மீ as a director and Premji as the cameraman. சோ சும்மா ஏறி எடுத்த போட்டோ அது. இது எப்போ பாடுவீங்க? இனி ஒரு எங்கேது கிடைச்சதெல்லாம் அதெல்லாம் நாங்க ஹோம் வொர்க் பண்ணுவோம். இனி ஒரு சுதந்திரம்னு சொல்லி மணிவண்ணன் சார் படம் ஒன்று அந்த படம் வந்து அந்த படத்தில் வந்து நானும் தம்பியும் ஒரு பாட்டு பாடினோம். என்ன பாட்டு அது? அதான் ஃபர்ஸ்ட் பாட்டு தான். பள்ளிக்கூடம் போகாம பாடங்களை படிக்காம பரீட்சையும் எழுதாம நாங்கள் பாஸ் ஆக வேணும் பிள்ளையாரு அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும் பிள்ளையாருக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி ஒரு சாங் அது. யார் வந்து அம்மா செல்லும்? பிரேம் தான் அம்மா செல்லும். தம்பி சின்னதுக்குள்ள தான் வந்து ரொம்ப செல்லும் வீட்டில். ஆனால் ஒரே லவ் தான் ரெண்டு பேருக்கிட்டையும். பிரேம் அவங்க அவங்களுக்கு என்ன பிரேம் வந்து என்ன மாதிரி வந்து he doesn't show his love and affection. நான் நிறைய கட்டி பிடிச்சப்ப நிறைய ஏனா முத்த கொடுக்கிறதுல இருந்து கட்டி பிடிக்கிறதுல அதெல்லாம் நிறைய பண்ணோம். பிரேம் அவ்வளவுதான் பண்ணுவான். பிரேம் பிரேம் பெருசா ரியாக்ஷன்லாம் கிடையாது. ஓகே and this Chennai 28 100th day function. Oh. இதுல சம மொமெண்ட் இது சான்ஸே இல்ல you know it was like ரஜினி சார் அப்படி ஆமா இதுக்கு அப்புறம் இன்னொரு என்ன ஆயிடுச்சுனா வந்து எல்லாமே group பண்ண இருந்தேன். एक्चुअली வந்து நானு ரஜினி சார் கமல் சார் பாலு அங்கிள் அப்புறம் அப்பா அப்புறம் சரண் we were all there on stage ஒரு group photo எடுக்கணும் அப்படின்னு சொன்னேனே. அது एक्चुअली வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு வந்து 100th day function நடந்தது. சோ எல்லாரும் வந்து எல்லார் மேலயும் தோள்ல கை போட்டுட்டு நின்னுட்டு இருந்தாங்க. நின்னும்போது ரஜினி சார் வந்து அவன் மேல போட சொன்னாரு. ஏன் போடுங்க மேல போட்டுக்கோ சார் இல்ல சார் வேணாம் சார் அப்படினானே போடு போடு போடுனே அவரே எடுத்து போட்டார். போட்டோடனே அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்ததுல வந்து ஒருத்தர் திட்டினாரு. சார் கெடுக்கு சார் என்ன சார் நீங்க நான் தான் சொன்னல சார் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ திட்டுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபோட்டோகிராஃபரை முறைச்சிட்டு அவரே கையை தூக்கி என் மேலே போட்டுக்கிட்டார். அவர் மேலே போட்டுட்டு நீங்கள் எனக்கு ஒன்றுமே கனவு மாதிரி இருந்தது பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார் திட்டுறாங்க சார் ரெண்டு நாள் கழித்து வந்து நான் சொன்னேன்ல சார் அப்போ ஃபோனில் சொன்னேன் இல்லை இதுலேருந்து எல்லா திருஷ்டியும் போயிடுச்சுன்னு நினச்சிக்கோ இனிமேல் சூப்பர் எனக்கு அப்படின்னு. யுவனோட பர்த்டே 12 மணிக்கு நான் போக முடியல. I was away. எல்லாம் பிரேம் எல்லாருமே வந்து நைட் 12 o'clock வந்து they all went and surprised him. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நான் காலையில் தனியாக கேக்கெலாம் வாங்கிட்டு போயிட்டு சாரி பண்ணிட்டு வர முடியல ஏன்னா அப்புறம் சாங் கொடுக்க மாட்டான். பத்தியா பர்த்டே வரல பத்தியா நீ என்ன கவனிக்கல பத்தியா நீ சாங் வருவல்ல அப்போ பார்த்துக்கிறேன். ஐ நோ திஸ் கேங் ஓயா ரவி வீட்ல வந்து I think it was just the house warming time நினைக்கிறேன். We were all there. There were strict instructions naanga yarum varakudadu varni yarume kediyadu neenga full verum boys da Ravi side la inda strict akka yarume varakudadu verum pasaga mattum irundha nikkira adukapram adha Vishal and all came later. Yeah, they came a little late. It was fun, a fun night. I think I was the only director there. Sibby, Krish, Jamie, Uday, Jeeva, Neenga, Premji and Ravi. Ravi pose paakumbodhu theriyudhu. Ravi had a fun when he's like a little Ravi know, is like super fun to be with. Super fun. And quickly we'll run through certain pictures which what it reminds you. I miss tapes now after seeing that you know I remember அந்த நம்ம அந்த ரீவைண்ட் ஃபார்வர்ட் அந்த சாங் வர வரைக்கும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி அதெல்லாம் இப்ப கிடையாது. இன்னும் அந்த பென்சில்ல வந்து உள்ள தான ரோப் பென்சில்ல சுத்திட்டு இருப்போம். அமேசிங் அதெல்லாம் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாது. They don't know what it is. ஃபுல்லா டேப் உள்ள மாட்டிடுறோம். அவரே எடுத்து வைக்கணும். அது நடுவுல எங்க இது இருக்கும். மாட்டிடும். அது வந்து கட் ஆயிட கூடாது சொல்லிட்டு மெதுவா பூரா பார்த்து எடுப்போம். சேம் திங் சீரியஸ்லி. All that is missing இல்ல. பயங்கரமா. அது யாரோ அனுப்புனாங்க. டெக்னாலஜிக்காக I'm glad I had my childhood. Exactly. Now I think our childhood is the best childhood. Train. Director ஏதோ சிம்பாலிக்கா சொல்ல வராருங்கிறது புரியுது. ஆனா அது அவருக்கு மட்டும் தான் புரியுது இருக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. Anything you could relate? Train journey ல நடந்த ஒரு சம்பவம். ட்ரெயின் ஜர்னிஸ்ல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அவர் எந்த சம்பவத்தை வந்து மனசுல வச்சுட்டு இந்த ட்ரெயினை காட்டுறாருங்கிறது தெரியாம போச்சே. நிறைய கச்சேரிக்கெல்லாம் ட்ரெயின்ல தான் போவோம் நாங்க. வாழ்க்கை பயணம் சொல்லும் போது அதுல ட்ரெயின் பிளேஸ் an important role. ரயில் ஸ்நேகம் போல ஒரு ஸ்நேகம் அப்படின்ற மாதிரி எதுக்கு வேணா ட்ரெயின் நல்லா இருந்துச்சு. அது வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினா குட்ஸ் ட்ரெயினா தெரியல. பட் ட்ரெயின் இஸ் a very good way of traveling. So we are done with the pictures, Prabhu. Super. Next is 10 questions. முதல் கேள்வி உங்களை பற்றி 3 வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணனும்னா அது என்ன சொல்வீங்க? Very responsible. அது போய் சொல்ல கூடாது. Very punctual, very intelligent, very smart. நிறைய போய் தான் பேசணும். And only உண்மை தவிர வேற ஒன்றும் பேச. உண்மை தவிர வேற எதுமே பேச மாட்டீங்க. இறந்து போனவர்களை சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா யாரை சந்திக்கணும்னு ஆசைப்படுவீங்க? பாவலர் வரதராஜர் எங்க பெரியப்பா சந்திக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. மூணாவது கேள்வி நீங்க இன்னொருத்தர் இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா அது யாரா இருக்கும்? Will Smith. எனக்கு வந்து ரொம்ப ஆசை அவரை வச்சு நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிதான். Oh, he's such a fantastic actor. Yeah. In fact, I've been following him from his TV serial days, from his. Band In fact, interview he's saying he's so simple. Will Smith oda paiyengradhu oru thought avanukku kedaiyadhu. Avangitta irukkiradhu moone moonu jeans, 8 shirt, 2 shoe vechirukkan. Adukapra I don't need anything else, dad na solran. Super, nalla romba. I think he's a very good dad as well. Right. The next question would be, neenga oru vaarathukku oru kuripitta vayasukku marubadiyum vaalradhukku vaaipu kedacha adhu endha vayas irukum? I'd like to go back to my Seurleri gudikira vayasa. Adu taandi innu konjam jolly irundhu. Adu taandi. Adu innu konjam jolly. 1920. 1920 will be go back and see how it is to live back. Yes. Relive those moments. Yes, 1920s. 1920s. Ninaithale Inikkum show varadhukku munnadi ungalude mananilai eppadi irundhathu and how are you feeling now? It was just, it was எப்படி இருக்க போறது அப்படிங்கற ஒரு சின்ன ஒரு என்ன மாதிரி ஷோவா இருக்க போறது என்ன மாதிரி கேள்வி கேட்க போறீங்க. I know it's going to be fun to be with you and chat and all. But you know, இப்போ வந்து I'm very satisfied. நான் நினைச்சதை விட வந்து the surprise thing and Praveen coming here and கொஞ்சம் emotional ஆச்சு. நான் நடுவுல அழுதுறேனோன்னு பயந்தேன் நான் கொஞ்சம் ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். But it was a fantastic time I had. Yeah. That's nice. Thank you very much because we want guests varumbodhu avanga vandu chuma friend kuda veetla ukandu pesra madri or atmosphere irukano cameras irukka adala marandu be yourself unga kuda irukumbodhu apdi dhaan irukku neenga apdi aakirringa ai neenga sambandhichu modal panathila enna vaangneenga ye thambikku thuni mani vai koduthu ava thambi kitta da kekana thambi thuni vechirkiya illa thuni mani illa summa veetu vaadagaiya irukum idana some. So it was for some useful thing. Yeah. Obviously. I would have gone to a pub that night. That's balance. வாழ்க்கையில நீங்க பண்ண ஒரு விஷயம் அது மறுபடியும் பண்ண கூடாது நினைக்கிற விஷயம் என்ன? அந்த பொண்ணை நான் சந்திச்சிருக்க கூடாது. அது எந்த பொண்ணு நாங்க கேட்க மாட்டோம். இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. இல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த I think எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலை தரும், கொஞ்சம் மன கஷ்டங்களை தரும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அது இட்ஸ் ஆல் நிட்டட். இதனால அது அதனால அதுன்ற மாதிரி ஒரு சின்னதாக ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர்லிங்க்ட். அதனால வந்து இதனால அது அதனால அது அப்படி ஆயிடும். ஓகே, உங்களுக்கு நீங்களே ஒரு நிக் நேம் கொடுக்கணும்னா அது என்ன கொடுப்பீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல சொட்டை அப்படின்னு சொல்லி செல்லமா கூடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் ஓகே. வாலெட் கேரி பண்ணுறது பழக்கம் உண்டா? வாலெட்டில் முக்கியமான பொருட்கள் என்னென்ன இருக்கும்? அப்பா அம்மா பிக்சர் இருக்கு, வைஃப். So you carry family pictures with you? Yeah. Oh, that's nice. இவ்ளோ கஷ்டப்பட்ட இதுக்கு அப்புறம் என்னடா இவ்ளோ இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. அந்த இன்ஸ்பிரேஷன் காகதா. அந்த இன்ஸ்பிரேஷன் காகதா அந்த போட்டோஸ் இருக்கு. அப்பள இல்லமா சத்தியமா அப்படி கிடையாது, வீட்டுக்கு சொல்லிடுறேன். வீட்ல சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு போட மாட்டாங்க வீட்ல. But that's nice. And the last question is, உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபில கடைசி லைன் என்ன இருக்கும்? தொடரும். ஆட்டோபயோகிராஃபில அதுலயே என்ன வெங்கட் பிரபு இப்போ என்னங்க ரொம்ப பயங்கரமான கேள்வி இல்ல இது என்ன? வெங்கட் பிரபு கண்டினியூஸ் to be continued. Prabhu, super, we are done with all the questions, we have done with all the segments. One segment, and that is tape. நீங்க டேப் கேட்டிங்களா? Yes, இருக்கு. பட் இதுல என்னன்னா, at some point in life எங்கேயாவது நீங்கள் யாருக்காவது வந்து ஏதாவது சொல்லியிருப்பீங்க, உங்களே அறியாமல் ஹர்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் நன்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சே தேங்க்யூ ஆர் சாரி ஆர் போத், நீங்கள் அவங்களுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணலாம் அண்ட் வில் சென்ட் த டேப் டு தெம். I should tell my wife. Hi Raji, this is Prabhu. ஆச்சிஸ் நினைத்தாலே இனிக்கும்லேருந்து பேசுகிறேன். நான் எங்கள் குஷ்மி மேடம் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, யாருக்காவது வந்து நன்றி சொல்லணும் சாரி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த டேப்பில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகப்போகுது. இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஃபார் அட்ஜஸ்டிங் வித் மீ, ஃபார் த பிலீஃப். நான் நிறைய நேரத்தில் நிறைய இடத்துல வந்து இன்னும் கூட உங்கள் கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வெளியில் நிறைய உழைக்கிறதுக்கான வெளில போயிருந்திருப்பேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளில போயிருப்பேன். நான் உங்கள் கூட இருந்திருக்க முடியாது. நிறைய மொமெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட. ஆனால் என்னதாக இருந்தாலும் வந்து த பிலீஃப் அண்ட் சப்போர்ட் யூ கிவ் மீ இஸ் அமேசிங் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் தட் அண்ட் I want to say sorry for not being there at the right time, at the right moments with you, and hope I'll make that up very fast. And, I love you. Thank you. Oh, that is so cute. Wife ka thanks solradhu vandha very few men do that. Na theriyum ungalku, but irundhalum and the credit kudukuradhu vandha very few men do it. I like you. You're such a nice gentleman. Thanks. Thank you, Prabhu. Thank so we are done with this. Idu vandu unga wife ku kandipaga poidum. And now shopping pidikuma? Perusa illa. Naangala perusa mall vechikkala oru chinna idam vechirukom. I'll take you shopping. Vaanga. So in the photographs la ninga kai eludhu potingna we will send it out to your fans. Oh super. Idukku poti poduvanga. Hey samaya irukku. Thank you so much old neighbor. Yes, old neighbor. Whenever you tweet, you always say old neighbor. Yeah. So, adigadi sandhikano. Kandipa. Meet panano, and I think we all sail in the same boat. Ore level-headed ah irukom. Mindsets-um, kudumbam solumbodhu, family solumbodhu, work solumbodhu, everything is on the same wavelength layer. So, we should meet often, Prabhu. Once again, thank you very much for being with us. Thank you. Viewers, inniki pathingana oru brand solumbodhu, Venkat Prabhu film appdi solumbodhu kandipaga oru audience வந்து தியேட்டருக்கு அப்படி ஓடுவாங்க. அந்த போஸ்டர் பார்த்த உடனே பா வெங்கட் பிரபு அடுத்த படம் எடுத்துகிட்டு வந்துட்டாயா வாங்க போகலாம் நான் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டர் இன்னைக்கு ஒரு பேர் வாங்கியிருக்காரு. அண்ட் அடுத்த படம் மாஸ் வெங்கட் பிரபு டைட்டில் மாஸ் அப்படி தான் வரப்போகுது. ஸோ அந்த மாஸோட ரெடியாக இருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ரிலீஸிங் இன் மே மாதம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சம்மர் ஹாலிடேஸில் அந்த விடுமுறையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் வரப்போகுது கம்மிங் டு த தியேட்டர்ஸ். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் த ஃபில்ம் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ். ஸோ இந்த மாதிரி அடுத்த வாரம் யார் இங்கே வரப்போகிறாரு, யார் கூட நம்ம பேச போகிறோம், அவருடைய ரைட் சைட், ராங் சைட், நாட்டி சைட், குட் சைட், பேட் சைட் அண்ட் த வண்டர்ஃபுல் சைட் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் டாடா சீ யூ பை ஃப்ரம் குஷ்பு அண்ட் டீம், ஃப்ரம் ஆச்சிஸ் மசாலா வழங்கும், நினைத்தாலே இனிக்கும், பவர்ட் பை லலிதா ஜுவல்லர்ஸ், அரோமா பால் அண்ட் லக்ஷ்மி செரமிக்ஸ். பை.